ராமானுஜதயாபாத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்தேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சிதபதாம்புஜயுக்மருக்வவ்யாமோஹதஸ்ததிதராநிதிநாயமேன் அஸ்மத்குரோர் பகவதோ சிதைகிசிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிகபதாம்புஜபிருங்கராதம் வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதம் த்ரையந்ததேசிகயதிகாரிமூர்த்திம் கௌமாரேசிகசிகாமணிமாஸ்ரயாமஹா ஸ்ரீரங்கநாதகுருபாதசரோஜகம் வேதாந்ததேசிகபதாம்புஜபிருங்கராதம் ஸ்ரீமத்யதீந்தசதகோபதயாவலம்பம் வேதாந்தலக்ஷ்மணமுனிசரணம் ப்ரபத்யே அகிலபுவனரக்ஷாசாதனாயாவதீர்ணே குமதிகலிவிலாசத்வாந்ததிக்மாம் சுஜாலே நிரவதிகருணாப்ரூ வேதசூடாகுரௌ மே பவது பரமபக்திஹ ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சாஸ்திரம் என்று சொன்னால் சாசனம் செய்வதுன்னு அர்த்தம். சாசனம்னா ஆஜ்ஞை, சாசனம்னா பிரேரணம். மனுஷனை ஒரு காரியத்தை செய்யறதுக்கு தூண்டுவதாக, கட்டளை எழுவதாக இது இருக்கோ அதுக்கு சாஸ்திரம் அப்படின்னு பெயர். சாஸ்திரங்கள்ல உசத்தியான சாஸ்திரம் அப்படின்னா வேதம் தான் முதல்ல. அப்போ வேதத்தை காட்டிலும் உசத்தியான சாஸ்திரம் கிடையாது அப்படிங்கிறத வேதாசாஸ்திரம் பரம் நாஸ்தி ந தெய்வம் கேசவாத் பரம் அப்படின்னு சாதிக்கிறார் வியாசரே சொல்றார் இந்த விஷயத்த. வேதம்தான் உயர்ந்த சாஸ்திரம், வேதம்தான் மனுஷனை இந்த காரியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்றதா, அதுக்குதான் சாஸ்திரம் என்று பெயர். வேதத்துக்கு அப்புறம் ஸ்மிருதிகளும் இதிகாசங்களும் வேதத்தினுடைய அர்த்தத்தை அப்படியே விளக்கிறபடியினால அவைகளும் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன்னா எது செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிறத இந்த ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறபடியினால அந்த சாஸ்திரத்தை வச்சு சாஸ்திரத்தை கை விளக்கு அப்படிங்கிறார் தேசிகன். ஒரு இருட்டில் போறவனுக்கு விளக்கு இருந்தால்தான் வழி தெரியும். அப்போ பள்ளம் எது, மேடு எது, எந்த இடத்துக்கு போகணும், எந்த இடத்துக்கு போகக்கூடாது, எது நமக்கு நல்லது, எதுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சரியாக தெரியணும்னா ஒரு கை விளக்கு இருந்தால்தான் இருட்டில் நடக்க முடியும். அந்த மாதிரி இந்த சம்சாரங்கிறது ஒரு இருட்டாக இருக்கிறபடினால இதில் மனுஷன் வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு கைவிளக்காக இருக்கிறது சாஸ்திரம் தானாம். இது இருக்கிறபடினால இந்த நேரத்தை செய்யலாம், இது புண்ணியம் அப்படின்னும், இது பாபம் அப்படின்னும், செஞ்சால் இந்த ஆத்மாவுக்கு நல்லதுன்னும், இது செஞ்சால் இந்த ஆத்மாவுக்கு நல்லது இல்லை அப்படின்னும் சாஸ்திரம் தான் நமக்கு எடுத்து செய்வது. அதில் வேதம் பிரதானமாக இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு மேல சாஸ்திர விசாரம் என்று ஒன்று இருக்கு. சாஸ்திர விசாரங்கிறது இந்த சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை குறித்து அதில் சில சந்தேகங்கள்லாம் வரும்போது, அதில் சில அபிப்பிராய பேதங்கள்லாம் வரும்போது அதை குறித்து வரக்கூடிய சர்ச்சைக்கு சாஸ்திர விசாரம் அப்படின்னு பெயர். சாஸ்திர விசாரம் பண்ணி தான் சில சமயம் சாஸ்திரத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கு. சாஸ்திரத்துடைய அர்த்தம் நேரம் பார்த்தா தெரியும்னா கூட சில சமயம் சந்தேகங்கள்லாம் வரும்போது விசாரம் பண்ணி தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்கு. அதுக்காக தான் வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கு. இப்போ ரெண்டாவது இப்ப சாஸ்திரம் சொல்றதுக்கு அர்த்தம் வேற. சாஸ்திரத்துக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, ரெண்டு அர்த்தத்துல பிரயோகம் இருக்கு. சாஸ்திரம் பண்றபடி நம்மளை கட்டளை விட்டு தோன்றபடினா சாஸ்திரம்னு ஒண்ணு, ரெண்டாவது விசாரம் பண்றதுக்கும் அதுக்கும் சாஸ்திரம் அப்படின்னு சொல்றது உண்டு. வியாசர் வந்து வேதாந்த சாஸ்திரம் பண்ணார், அதுல விசாரம் தான் பண்ணியிருக்கார். இதுனா இது இந்த அர்த்தம் சரியா இருக்குமா அந்த அர்த்தம் சரியா இருக்குமான்னு ரெண்டு அர்த்தத்தையும் எடுத்து வச்சு அதில் எது யுக்தம் எது அயுக்தம் அப்படிங்கிறத சர்ச்சை பண்ணி கடைசியில் தீர்மானம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி வேதமே சொல்லி அதில் சில சமயம் விசாரத்துக்கு பிரசக்தி இருக்கு, விசாரம் செய்ய வேண்டியதாக இருக்கு. ஏன்னா சம்சயங்கள் வரபடினால விசாரம் செய்ய வேண்டியதாக இருக்கு. அது சீபாஷ்யத்தில் செம்பெருமானா ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கார். ஏன் வேதமே போருமே அப்படின்னு கேட்டால் வேதத்தினால வரக்கூடிய ஞானம் வந்து ஆபாசமாக இருக்கு, மேலோட்டமாக வரக்கூடிய ஞானமாக இருக்கு, அது நிர்ணயமான ஜானங்கிற வேதத்தில் வரலை. அது காரணம் என்னன்னு கேட்டால் மனுஷனுடைய தான் காரணம். அதனால அந்த நிர்ணயமான ஜானம் வரணுங்கிறதுக்காக வேதாந்த விசாரம் பண்ண வேண்டி இருக்கு. அப்போ அதே மாதிரி தான் மனுஸ்மிருத்தியில மனுவும் சொல்லும்போது வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னா எஸ் தர்க்கேன அனுசந்தத்தே த தர்மம் வேத நேதரஹா அப்படிங்கிறார். யார் தர்க்கத்தை
இந்த வேதத்தினுடைய அர்த்தம் எல்லாம் அனுசந்தானம் பண்றானோ அவர்மத்தை தெரிஞ்சுக்க முடியும், நியூட்டன் தெரிஞ்சுக்க முடியாது. அப்ப எல்லாத்துக்குமே சாஸ்திரம் இருக்கு. கடையில தர்மசாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒன்னு ஒண்ணுமே சர்ச்சை பண்ணி அர்த்தத்தை நாம் பண்றது. இப்போ ஒரு விஷயம் நமக்கு சந்தேகம் இல்லாமல் நிச்சயமாக நம்ம மனசுல படியணும் அப்படின்னா அப்ப அதுக்கு விசாரம் வேண்டி இருக்கு. அது எல்லா இடத்துலயுமே அப்படி வருது. பாத்தி இப்ப திருமன் காப்பு விஷயத்திலையும் அது வருது, சுதர்சன பாஞ்சதின் நிதானம் விஷயத்திலையும் அது வருது. அதனால சுவாமி தேசிகன் வந்து இதெல்லாம் நிர்தாரணம் பண்ற, சுதர்சன பாஞ்சதின் நிதானத்தை நிர்தாரணம் பண்ற, மூன்று தாரணத்தை நிர்தாரணம் பண்றார். என்னென்ன சந்தேகங்கள் வருமோ அதுக்கு முன்னாடி யார் யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் வந்திருக்கோ அதுக்கெல்லாம் பதில் சொல்றார். அது மாத்திரம் இல்லை, பெரிய விஷயம் என்னன்னு கேட்டா சுவாமி தேசிகனே சிந்திச்சு இனிமே பின்னாடி இருக்கவளுக்கு என்னென்ன சந்தேகம் வரும் அப்படிங்கிறதையும் தான் சிந்திச்சு அதுக்கும் வந்து சமாதானம் சொல்லியிருக்கார். பல கிரந்தங்கள் சுவாமி தேசிகன் அப்படிதான், அதனாலலாம் இன்னி அழைக்கும் சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்கள் எல்லாம் ரொம்ப உபயோகமாக இருக்கு. ஏன்னா நமக்கு என்னென்ன சந்தேகம் வருமோ அதெல்லாமும் சுவாமி தேசிகனே அதில் பதில் சொல்லியிருக்கு. இதில் சச்சரித்திரா அப்படிமான ஒரு கிரந்தத்தில் ரெண்டாவது அதிகாரம் ஊர்தகுண்ட தாரண அதிகாரம், அது பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஊர்தகுண்டத்தோடு கூட தான் அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னும், ஊர்தகுண்டம் இல்லாமல் லௌகிகமான காரியங்கள் கூட பண்ணக்கூடாது, தூங்கும்போது கூட ஊர்தகுண்டம் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக வைதிக கர்மங்களில் ஊர்தகுண்டம்ங்கிறது ஒரு அங்கம் அப்படின்னு சாதிச்சிருக்கார். அங்கம்னு சரியாச்சுன்னா என்ன அர்த்தம் கேட்டால், அந்த ஊர்தகுண்டம் இல்லாத வைதிக கர்மம் பண்ணால் ஒரு அங்கம் குறைகிறது, அது பூர்த்தியாக பண்ணதாக ஆகாது அப்படிங்கிறதுக்காக ஊர்தகுண்ட தாரணங்கிறது வைதிக கர்மங்களில் அங்கமாக இருக்கும். லௌகிக கர்மங்களில் இது அங்கம் கிடையாது, ஆனால் வைதிக காரியங்களில் இது ஒரு அங்கம் இருக்கும். எப்படி யஜ்ஞோபகீதம் அப்படிங்கிற பூணல் ரொம்ப முக்கியமோ, எப்படி சிகா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமோ, குடிசை ரொம்ப முக்கியமோ, அந்த மாதிரி ஊர்தகுண்டமும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ இதில் ஒன்று ரெண்டு விசாரத்துக்கு பிரசக்தி இருக்க அப்படினால அதை ஆரம்பிக்கிறார். அடுத்த திருநாமம் 449வது திருநாமத்திலிருந்து இன்னைக்கு ஆரம்பம். பஸ்மஸ்ரீ வைஷ்ணவாஸ்பிருஷ்ய பாவ சாதன தட்சிணாம் ஊர்திரவிய விஷாமிரதிக்ஷமஹா அச்சித்ர புன்றதமனஹ பிரிய புன்ற நிஷேதகஹ பகவத்பாத சதிஷ ஊர்தபுன்றாக்கிருதி வேதிதா அப்படின்னு திருநாமங்கள் இருக்கு. இதில் இப்போ முதல் திருநாமம் பஸ்ம ஸ்ரீ வைஷ்ணவாஸ்பிருஷ்ய பாவ சாதன தட்சிணா. பஸ்மன்னா சாம்பல், சாம்பல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அஸ்பிருஷ்யம் அதான் அவெல்லாம் தொடக்கூடாதான் என்பதை சாதித்தவர் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். பொதுவாக சாம்பல்ங்கிறது ரொம்ப சுத்தமான ஒரு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. பொதுவாக சாம்பல்லாம் ரொம்ப சுத்தம் அப்படின்னு நினச்சிரு, சாம்பல் போட்டு பாத்திரங்கள்லாம் தேய்ப்பா இதெல்லாம் பண்ணுவா அது ரொம்ப சுத்தம் அப்படின்னு நினச்சிருக்கா. சாம்பல் தான் வந்து வைஷ்ணவர் இல்லாதவர்கள்லாம் அதை விபூதியாக எடுத்து உபயோகிக்கிறார், அது சாம்பல் தானே, அதுக்கு தான் பஸ்மன்னு பேர், அதுதான் விபூதின்னு பேர் வச்சிருக்கா. அப்போ ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி பஸ்மத்தை இடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஏன்னா நித்தியில் ஏதாவது எடுத்துக்கணும் இல்லையோ, சாம்பல்ங்கிறதும் சுத்தம் தானே, அப்போ அதையும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது அஸ்பிருஷ்யம் அப்படிங்கிற அஸ்பிருஷ்யம்னா எடுத்துக்கலாமாங்கிறது கிட்ட முதல்ல தொடவே கூடாதுன்னு ஆரம்பிக்கிறார். இவர் சாம்பலை தொடவே கூடாதான், ஏன் அப்படின்னு கேட்டானா அது அத்தனை சுத்தம் கிடையாது, சாம்பல்ங்கிறது ஏதோ எரிச்சு போட்டு வந்தது தானே, அதனால் சாம்பல் எந்த தேசத்தில் இருக்கோ எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தையே சுத்தம் பண்ணணும் அப்படின்னு இருக்கான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. சாம்பலை தொட்டால் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சங்கர்னு ஒருத்தர் சொல்லியிருக்கார். சாம்பலை நம்ம தொட்டுட்டோன்னா சிலது நெருப்பு விளக்கில் இருக்கக்கூடிய திரி இருக்கோ இல்லையோ, அந்த திரி எண்ணெயோடு இருக்கும்போது அந்த திரியை தொட்டானா அதுக்கு ஸ்நானம் அப்படின்னு இருக்கு. அதனால பெரிய வேலை என்னன்னா பழைய திரியெல்லாம் தொடமாட்டான், அது வந்து ஏதாவது குச்சினாலேயோ இல்லை வேற எதுனாலேயோ எரிஞ்சின்னு இருக்கிற திரியோ இல்லை ஜாலையை கூட தொடக்கூடாதுன்னு இருக்கு. தீபம் எரியும் போது அந்த ஜாலையை தொடக்கூடாது, அந்த திரியை தொடக்கூடாது, எரிஞ்சு முடிஞ்சப்புறமும் அந்த திரியை தொடக்கூடாது. புதுசாக ஒரு திரி போடுறதா இருந்தால் பரவாயில்ல, பழைய திரியாக இருந்தால் அதை தொடக்கூடாது அப்படின்லாம் இருக்கு. அதே மாதிரி சாம்பலும் அதையும் வந்து ஸ்பர்ஷன் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது, ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லிருக்காராம். தொட்டா ஸ்நானம் பண்ணணும்னா அத்தனை அது சுத்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம்.
இது கூட ஒருத்தர் கேட்டால் தொட்டா ஸ்நானம் பண்ணா தொட்டா உடைய ஸ்நானம் பண்ண போனவா அப்படின்னா அந்த அளவும் இல்லை. ஆனால் சங்கரங்கிறவர் இந்த விஷயத்தை எடுத்து சாம்பர்ங்கிறது அத்தனை சுத்தம் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ வராகபுராணத்தில் ஒரு வசனம், யாரு வந்து பஸ்ம தாரணம் பண்றாளோ சாம்பர் தெரிச்சின்றிருக்காளோ அவகிட்ட போகக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஸ்ரீ கிருஷ்ண மந்திரம் அப்படி ஸ்ரீ கிருஷ்ண மந்திர கல்பம்னு ஒரு கிரந்தம், அதில் வைஷ்ணவர்கள் எல்லாம் சாம்பலை வச்சு நம்ம ஊர்த்து ஒன்றம் எட்டுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பல வச்சனங்கள் வந்து சொல்கிற மாதிரி சாம்பல் எட்டக்கூடாது பல வச்சனங்கள் சொல்லிருக்கு அப்படின்னால அது நம்ம வந்து நமக்கு அது எடுத்துக்கக்கூடியது இல்லை அப்படின்னு ஆச்சுட்டேன். இதில் தான் சில சர்ச்சைகள்லாம் வந்திருக்கு, சில விசாரங்கள்லாம் சுவாமி தேசியம் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட அஞ்சாறு விசாரம் இருக்குது. இதில் முதல்ல ஒன்றாவது விசாரம் என்னன்னு கேட்டோன்னா, பஸ்ம ஸ்நானம் அப்படின்னு ஒரு ஸ்நானம் இருக்குது. ஸ்நானம் பண்ண முடியாதவா என்ன பண்ணணும்னா, பஸ்மம்னா சாம்பலை எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கணும், அதுக்கு பஸ்ம ஸ்நானம் அப்படின்னு பெயர். ஸ்நானங்களில் பல விதம் இருக்குது, அதில் முக்கியமானது ஜலஸ்நானம் அப்படிங்கிறது ஜலத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது. அது முடியாட்டா ஜலஸ்நானம் பண்ண முடியாத ஒரு காலத்தில் அதுக்கு கல்பமாக அதுக்கு பிரதிநிதி அதுக்கு பதிலாக பல ஸ்நானங்கள் சொல்லியிருக்கா. ஏழு ஸ்நானம் இருக்குது மொத்தம். இது பண்ண முடியாட்டா இதுக்கு பதிலாக அது பண்ணலாம் அப்படின்னு சாஸ்திரம் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறது. அது ஒன்று பஸ்ம ஸ்நானம் அப்படின்னு பெயர். அப்போ வந்து பஸ்மத்தை உடம்புல பூசிக்கிறது தான் பஸ்நானம் அப்படிங்கிறது. அப்போ இது சுத்தமாக தானே சொல்லியிருக்கு, ஸ்நானம் மாதிரி சொல்லியிருக்கோ இல்லையோ, அப்போ இதை எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன அப்படின்னு கேட்டானா, அது தாற்காலிகமான ஒரு சுத்தியை கொடுக்கும் அவ்வளோதானே தவிர எப்பவுமே ஜலஸ்நானம் தான் முக்கியம். ஜலஸ்நானம் பண்ண முடியாத காலம்னு இருக்கும், ரொம்ப ஜுரமெல்லாம் ரொம்ப அதிகமாக போய் அந்த மாதிரியான ஒரு காலங்கள்லாம் எப்போவது வந்ததுன்னா, ஜலத்தை தொடக்கூடக்கூடாது அப்படிலாம் காலங்கள்லாம் எப்போவது வந்ததுன்னா அப்போ அதுக்கு தான் பிரதிநிதியாக அடுத்தடுத்த ஸ்நானங்கள்லாம் சிலிண்டு வரார். இதில் பஸ்ம ஸ்நானங்கள் அக்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சித்தியை கொடுக்கும் தவிர அப்போ அந்த சமயத்துக்கு அது சித்தியாகவே தவிர மற்ற சமயத்துக்கெல்லாம் அதை எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அது கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லிக்க அப்படின்னாலும் அதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னாச்சு. அடுத்த ரெண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டால், அக்னிஹோத்திரம் பண்ணி வரக்கூடிய பஸ்மம் இருக்கோ இல்லையோ அது சுத்தமாச்சு, அதை உபயோகிக்கலாமே என்னும் ஒரு கேள்வி. அக்னிஹோத்திர சாம்பல்ங்கிறது விசேஷம் அப்படின்னு சொல்கிறது உண்டு, அது வசனம்னு சொல்லியிருக்கு, அதை உபயோகிக்கலாமோ அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு சமாதானம் என்ன சொல்கிறாருன்னா, அக்னிஹோத்திரம் முடிஞ்ச உடனே இந்த அக்னிஹோத்திர சாம்பலை எடுத்து பூசிக்கணும் அப்படின்னு சொல்லலை. அது வந்து எந்த சூத்திரங்கள்லையோ அக்னிஹோத்திரங்களை சொல்லக்கூடிய விதிகளில் எதுலேயுமே அக்னிஹோத்திர சாம்பலை எடுத்துன்னு ஊக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா எப்போவுமே யாகம் முதலானதெல்லாம் அடுத்து என்ன செய்யணுங்கிறத அவளே சொல்லிடுவாள், அந்த திரவியத்துக்கு என்ன உபயோகங்கிறத அது வந்துடும். அதில் எந்த திரவியத்தை உபயோகித்தாலும் அடுத்து அதை சாப்பிடணும்னா சாப்பிடணுன்னு வா, சாப்பிடக்கூடாது தூரம் போடணும்னா தூரம் போடணும்னு அதுவும் வந்துடும். அதில் இதுக்கு மேலே உபயோகப்படுத்தக்கூடாது, இதை தூரம் வச்சிடணும் அப்படின்னு வந்துடும். இல்லை இதை தொட்டுட்டு கையெழும்பிக்கணும் அப்படின்னா தொட்டு கையெழும்பிக்கணும் அப்படின்னு வரும். இல்லை சாப்பிட்ணா சாப்பிட்டு கையெழும்பிக்கணும் சாப்பிட்டு கையெழும்பிக்கணும்னு வரும், எல்லாமே வந்துடும். அதில் உபயோகிக்கிற திரவியம் என்னவோ அந்த திரவியத்துக்கு அடுத்து என்னங்கிறது அதில் வந்துடும். அடுத்து ஒன்றும் சொல்லலை அப்படின்னா அப்போ அந்த திரவியத்தை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிதான். அப்போ இந்த அக்னிஹோத்திர சாம்பல் இருக்கும் இல்லையோ, இது முடிஞ்சோடனே அக்னிஹோத்திர சாம்பல் எடுத்து நெத்தியில் இட்டுக்கணும்னோ இல்லை உடம்புல பூசிக்கணும்னோ அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. அதில் அக்னிஹோத்திர விதியில் எதுவும் சொல்லலை. அதனால் நம்ம அதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அக்னிஹோத்திர சாம்பல் சுத்தமானது அப்படின்னு வேற ஒரு இடத்துல இருக்குது, அக்னிஹோத்திரம் சொல்கிற இடத்துல இல்லை, அது வேற ஒரு இடத்துல இருக்குது. அது எதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டோன்னா, சில பேர் வந்து சாம்பல் உபயோகிக்கிறவா இருக்கா, பார்த்தாலாம் இப்போ சுவாமி பஸ்மெல்லாம் தரிசிக்கிறான்னு சொல்லுவோம், சாம்பல் உபயோகிக்கிறவா அவளுக்கெல்லாம் அந்த சாம்பல் ரொம்ப விசேஷம். சாம்பல் உபயோகிக்கிறவா எந்த சாம்பல் உபயோகிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் மொழியோ. அவள் வந்து இப்போல்லாம் கடையில் வாங்கிக்கிறாள், எல்லாமே கடையிலே வந்து சாமான் லிஸ்ட்டு போடும்போது அது விபூதி பேக்கெட் ஒன்றும் போட்டு விடலாம் போட்டு வந்துடுறது. ஆனால் அவள் வந்து வழி அதிகமாக சுத்தமாக இருக்கிறவா இப்போவும் அக்னிஹோத்திர சாம்பல் உபயோகிக்கிற நிறைய பேர் இருக்கா, அவள் சாம்பல் உபயோகிக்கும் போது அந்த சாம்பல் தான் உபயோகிக்கணும் அப்படின்னு அவளுக்காக வந்தது. சாம்பலே உபயோகிக்காதவன் கணியோ அவனுக்கு இது இல்லை, அதனால் அவன் இந்த சாஸ்திரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன சாஸ்திரம் அப்படின்னு கேட்டால், சாம்பலை துவையக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு இல்லையோ, அதுதான் இவளுக்கு சாஸ்திரம். சாம்பல் எடுக்கிறேன்னு சொல்கிறவாளுக்கு என்ன சாஸ்திரம் அப்படின்னு கேட்டால், கண்ணாபண்ணான் சாம்பல்லாம் எடுக்கக்கூடாது, அடுப்பு சாம்பல்லாம் எடுத்துக்கூடாது, அக்னிஹோத்திர சாம்பல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது, இல்லை பேப்பரை எரிச்சு போட்டு சாம்பல் உண்டாக்கி அதை எடுத்து பூசிக்கிறது அப்படிலாம் பண்ணக்கூடாது, அக்னிஹோத்திர சாம்பல் தான் விசேஷம் அப்படிங்கிறது அவளுக்கான சாஸ்திரம். அதனால் சாஸ்திரம் யாரை குறித்து வந்தது எதுக்காக வந்ததுங்கிறத புரிஞ்சுட்டா சரியாயிடும்ட்டார். அடுத்து மூணாவது, பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் வைகானச ஆகமத்திலையும் கோபம் முடிஞ்சவுடன் அந்த சாம்பலை
எட்டு கிரௌண்ட் இருக்கு. அதாவது பவித்ர உற்சவம் இதெல்லாம் உற்சவங்கள்ல கோயில் பார்க்கலாம். பவித்ர உற்சவம் இதெல்லாம் உற்சவம் நடக்கும். உடனே அந்த மேல அந்த சாம்பலம் மெதுவா எடுத்து கையில எடுத்துட்டு அது பெருமாளுக்கும் சாத்துற வழக்கம். அது வந்து இவரும் அர்ச்சகரும் அவர் எட்டுக்கிற வழக்கம். அதை எட்டுக்கும் போது அவர் ஊர்தவா எட்டுக்குவார். ஒரு கீழே நாளைக்கு மேல எட்டுவார். இப்படி கையிலாம் கூட எட்டுவார். பன்னெண்டு திருமணம் எட்டுக்கிற மாதிரி எல்லா பக்கமும் எட்டுக்கிற வழக்கம். இன்னைக்கும் அர்ச்சகர்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலயும் உண்டு, ஸ்ரீவைகான சாகமத்திலயும் உண்டு. அவெல்லாம் சாம்பல் எட்டுக்கணும் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையோ. அப்போ சாம்பலாலேயே நம்ம திருமணம் கூட எட்டுண்டா என்ன கண்ணு, என்ன நெத்திரி எட்டுக்கிறது சாம்பலாலேயே எட்டுண்டா என்ன தப்பு அப்படின்னு கேள்வி. அதுக்கு வந்து என்ன சமாதானம் அப்படின்னு கேட்டால், அந்த பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் வைகானச ஆகமத்திலையும் அப்படி எட்டுக்க சொல்லியிருக்கு. முதல்லே சொன்ன மாதிரி அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே அது என்ன பண்ணுன்றது அவன் சொல்லுவார். இவன் ஹோமம் முடிஞ்ச உடனே அதில் எடுத்து அது பெருமாளுக்கு சாத்தி கும்பத்துக்கும் கும்பம் இருக்கும், பெருமாளுக்கும் அது சாத்தி கும்பத்துக்கும் சாத்தி. அதுக்கப்புறம் இவரும் தலையில் ரெண்டு புஜத்தில் பன்னெண்டு இடத்துல எட்டுக்க மாட்டான். அவன் நாலோ ஆறோ கணக்குண்டு அவளுக்கு, அதில் எட்டு அது நடந்துட்டு இருக்கு. அதனால் அவள் சாஸ்திரத்தில் அது சொல்லியிருக்கு. சாஸ்திரத்தில் எது சொல்லியிருக்கோ அதை செய்யணும், சாஸ்திரத்தில் எது வேண்டாம் சொல்லியிருக்கோ அதை விட்டுவிடணும். இப்படிதான் இருக்கு. அதனால் அவர்கள்லாம் வந்து அந்த சாம்பலை தரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் தரிச்சுருக்காள். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அவள் வந்து காலங்காத்தால் ஹோமம் செய்கிறதுக்கு முன்னாடியே சாம்பல் எட்டுன்னு வந்தால் அதுதான் தப்பு. அது அவளும் செய்கிறது கிடையாது. முதலம்பத்திலேயே சாம்பல் தான் விசேஷமாச்சுன்னு சொல்லிட்டு முன்னாள் இந்த ஹோமம் பண்ணி சாம்பல் இருக்கும் இல்லையோ அதை எட்டு எட்டுன்னு வரணும். அவளே அப்படி பண்ணுறது இல்லை. பஞ்சராத்திர அர்ச்சகாலும் சிவைகான அர்ச்சகாலும் அண்ணா பன்னெண்டு எட்டுண்டு தான், திருமணம் தான் எட்டுண்டு வரா, நான் பன்னெண்டு எட்டுனு தான் வரா, அப்படி ஹோமம் பண்ணுறா. கடைசியில் இதை கொஞ்சமாக எடுத்து நம்ம நெத்தியில் மஞ்சள் வச்சுக்கிற மாதிரி இதை கொஞ்சமாக எடுத்து நெத்தியில் வந்து அதை தரிச்சுக்கிறார். அப்படி தான் இருக்குது. அதனால் சாஸ்திரம் சொல்லித்தேங்கிறதுக்காக அதை செய்கிறார். இது அந்த காரியத்துக்கு அங்கம். இது அவள் பண்ணுற ஹோமத்துக்கு அங்கமாக கடைசியில் இது செய்கிறார். அந்த திரவியத்தை வச்சு செஞ்சு முடிக்கணுங்கிறது அங்கம். எப்படியானா அந்த ஹோமத்தினுடைய பிரசாதத்தை சாப்பிட்றாலோ, யாகம்னா யாகத்தினுடைய பிரசாதங்கள்லாம் சாப்பிடணும்னு சொல்லிருக்கோம், அந்த மாதிரி இதுவும் அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கு. அப்படின்னால அதை செய்கிறார். ஆனால் தினம் நம்ம நெத்தி கேட்டுக்கக்கூடிய நித்திப்படி நெத்தி கேட்டுக்கக்கூடிய திருமணம் பற்றி சொல்ல வந்தது இல்லை. இது இது அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே அந்த திரவியத்துக்கு உபயோகத்தை பற்றி சொல்ல வந்தது. அது நீங்கள் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, அதை சாதிக்கிறேன். அடுத்த விஷயம், ஆழ்வாரே சாம்பலை பற்றி பாடியிருக்கார் நம்மாழ்வாரே. இன்னும் ஒரு சங்கர், நீர் செவ்வே இடக்கானில் நெடுமாள் அடியார் என்றோடும் நாறு துழாய் மலர்கானில் நாரணன் கண்ணி ஈதன்னும் தேரியும் தேராதும் மாயோன் திறத்தனலே இத்திருவே அப்படின்னு நம்மாழ்வாருடைய பாசுரம். நீரு செவ்வே, நீரு அப்படின்னா சாம்பல் திருநீரு, செவ்வே அப்படின்னா ஊர்துவான் அர்த்தம் உயர. நீரு செவ்வே இடக்கானில் நெடுமாள் அடியார் என்று ஓடும். நீர் யாராவது ஊர்துவா எட்டுன்னு இருந்தான்னா நெடுமாள் அடியார், இவர் தான் பெருமாளுடைய பக்தர் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவர் பின்னாடியே போவாளா. ஏன்னா ஒரு நாயகி ஒருத்தி இருக்கார். நான் அதுவாரே நாயிகா பாவத்தில் அருளி செய்த பாசுரம். இந்த நாயிகைக்கு கிருஷ்ணன் கிட்ட அத்தியந்த பிரேமம் இருக்கிற அப்படின்னால எதை பார்த்தாலும் கிருஷ்ணனாகவே தெரியல, கிருஷ்ணனோட சம்பந்தப்படவே எல்லாம் தெரியுது. அப்போ யாராவது நீர் எட்டுன்னு போனான்னா கூட அது ஊர்துவாக எட்டுன்னு போனான்னா அப்போ நெடுமாள் அடியார் என்று ஓடும், அது பகவானுடைய பக்தர்கள் அப்படின்னு அவர் பின்னாடி போவாளாம். நாறு துழாய் மலர் காணில் நாரணன் கண்ணி ஈதன்னும், துளசி எங்கேயாவது வெறும் பார்த்தா கூட இது நாரணன் எம்பெருமானுடைய மாலை இது அப்படின்னு நினைக்கிறாளா. இப்போ தேரியும் தேராதும் மாயோன் திறனலே இத்திரு, இன்னும் நிறைய இருக்கு. திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டே என்னும் அப்படின்னா, உருவுடை வண்ணங்கள் காணில் உலகளந்தான் என்று சொல்லும், கருவுடை மேகங்கள் காணில் கண்ணனன் ஏறப்பறக்கும் அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துல அவர் சாதிக்கிறார். மண்ணை இருந்து துழாவி வாமணன் மண் இதுவென்னும் விண்ணைத்துவன்மே வைகுந்தமென்று கை காட்டும் கண்ணை உண்ணீர் மருகன் என்று காரணன் என்னும் மண்ணே என் பெண்ணை பெருமையல் செய்தார்க்கு என் செய்கேன் பெய்வளையீரே. என் பெண்ணை போட்டு இப்படி பாடுபடுத்தியிருக்கான் பகவான். மண்ணை இருந்து துழாவி வாமணன் மண் இதுவென்னும், கீழே இருக்க மண்ணை இருந்து துழாவி மண்ணை போய் அலைவாழ பைத்தியம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிட்டா. இது வாமனனுடைய மண், திருவிக்கிரமன் அளந்த மண்ணு தானே, அதனால் அவனை சேர்ந்தது தானே அப்படிங்கிறான். விண்ணை தொழுது ஆகாசவத்து கை கூப்பிடாளா என்ன கேட்டால், அவன் மேவு வைகுந்தம், வைகுந்தத்தில் தானே பகவான் இருக்கான், வைகுந்தம் மேலே தானே இருக்கு அப்படிங்கிறாளா. இப்படியெல்லாம் சொல்லிட்டு வரும்போது நீர் செவ்வே இடக்காடில் நெடுமாலடியார் அப்படின்னு சொல்லப்படினால அப்போ நெடுமாலடியார் நீர் பார் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ நெடுமாலடியார் சாம்பல் உபயோகிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டான்னா, இந்த பாசுரத்தை சரியாக புரிஞ்சுக்கணும்.
தேரியும் தேராதும் மாயோன் திறத்தவளே இத்திருவேன் வந்திருக்கு. இவள் தன்னுடைய நிலைமை இருந்தும் இல்ல தன்னுடைய நிலைமையில மறந்து இருந்தாலும் இப்படி இருந்தாலும் மாயோன் திறத்தவள் எம்பெருமான் தான் நினைச்சிட்டாள். பைத்தியம் பிடிச்சா கூட எம்பெருமானை பத்தி தான் பேசிட்டு இருக்காளாம், இல்ல பைத்தியம் பிடிக்காம இருந்தா கூட எம்பெருமானை பத்தி தான் பேசிட்டு இருக்காளாம், ரெண்டு விதமாகவும். அதுல இவளுடைய சித்தம் இழந்து இழந்து போனா கூட எம்பெருமானை பத்தி தான் பேசிட்டு இருக்காள் அப்படிங்கறதுக்கு உதாரணம் சொல்ற. அதுல ஒரு உதாரணம் தான் இது, நீர் செவ்வே இடங்காணில் அப்படின்னு. அதாவது சாம்பலே தரிசின்னு இருந்தா கூட அதை வந்து ஊர்தவா தரிசின் இருந்தா நெடுமாலடியார் அப்படின்னு நினைச்சிட்டு இருவாளாம். இதை வச்சு பார்த்தா சாம்பல் தரிக்க கூடாதுன்னு தான் ஏற்படும். சாம்பலே தரிசின்னு இருந்தா இவள் வந்து தன் நிலைமை மாறி இருக்கக்கூடியவள், தன்னுடைய சித்திரத்துல இல்லாமல் வேற நிலைமையில இருக்கக்கூடவோ எதை பார்த்தாலுமே எம்பெருமான் அப்படின்னு நினைக்காராம் எடுத்தாலுமே. அப்போ கோமிளவான் கன்றை புல்கி கோவிந்தன் மெய்த்தனை என்னும், கோமிளகத்தின் பின்பு போய் அவன் கிடக்கை ஈதென்னும் அப்படின்னு வரும். கண்ணுக்குட்டி ஒண்ணு போச்சுன்னா கூட கோவிந்தன் மெய்த்தனை, கோவிந்தன் மெய்த்த கண்ணுக்குட்டின்னு நினைக்கிறானா. போமிள நாகத்தின் பின்பு போய் அப்படின்னா ஒரு நாகம் ஒண்ணு சர்ப்பம் ஒண்ணு போச்சா கூட அவன் கிடக்கை ஈதென்னும் அப்படிங்கிறாளாம். இது எம்பெருமானுடைய கிடையாச்சு ஆதிசேஷன் ஆச்சு அப்படிங்கிறாளாம். அப்படி ஒண்ணு கண்ணுக்குட்டியை பார்த்து வெண்ணையை பார்த்து ஆட்சியர் வெண்ணையை இருக்கானில் அவன் உள்ள வெண்ணை ஈதென்னும் பேச்சு முறை சுவைத்தாக்கு என் பெண் குட்டி ஏறிய பித்தே அப்படிங்கிறார். இப்ப எதை பார்த்தாலும் கண்ணனுடைய ஞாபகம் வர அப்படின்னால சர்ப்பத்தை பார்த்தா கூட அது ஆதிசேஷன் எம்பெருமானுடைய படுக்கை அப்படிலாம் சொல்ற மாதிரி இவள் தேறி இருக்காளா தேராத இருக்காளா அப்படின்னு சொல்ல முடியாதளவு அப்படி இருக்கா. அப்போ அப்படி இருக்கும்போது யாரா ஒருத்தர் அண்ணா திருமண நன்னா 12 திருமணம் அழகா இட்டுன்னு போனா அவர் நெடுமாலடியார் அப்படின்னு போனா பரவாயில்ல, நீர் இட்டா கூட அது செவ்வே இட்டு இருந்தானா ஊர்தமா இட்டு இருந்தானா உன்னே வந்து நெடுமாலடியார் அப்படின்னு அதை நடிச்சுன்னு போயிடுறாளாம். அதனால இவள் மனசு சித்த சுவாமி இல்லாத சமயத்துல கூட இவன் எம்பெருமானுடைய சம்பந்தப்பட்டதாகவே எல்லாத்தையும் நினைக்க அப்படின்னு சொல்றதுக்காக வந்தது. இதனால என்ன ஆச்சு அப்படின்னா நீர் இடக்கூடாதுன்னு தான் ஆச்சு. நீர் இட்டு இருந்தா கூட பின்னாடி போறான்னா வா இடமாட்டேன், ஆனா அப்படி இட்டு இருந்தா கூட இவன் மனசு அப்படி பின்னாடி போயின்னு இருக்கா பின்னாடி போயின்னு இருக்கா அப்படின்னு அர்த்தமா இருக்கு. இதுதான் வந்து தாராயிரப்படியில பிள்ளான் பண்ணின வியாக்கியானம். அப்ப சீவ இஷ்டவர் அப்படின்னு நினைச்சுன்னா அவரை செய்திக்கு ஓடி போகலாம் இந்த நாய்க்கு. அதனால எம்பெருமானை சேர்ந்து இல்லாட்டா கூட அது ஏதாவது ஒரு வியாஜத்தினால் அது எம்பெருமானை சேர்ந்தது அப்படிங்கிறத கல்பிச்சுண்டு அது பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இப்படின்னா சர்ப்பத்து முன்னாடி போன மாதிரி தான் ஆதிசேஷன் இங்க. இப்ப நம்ம மாத்திர வரக்கூடிய நம்ம பின்னாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சர்ப்பங்கள்லாம் எங்க இந்த கூட இதை பார்த்தாலுமே அதனுடைய ஞாபகம் வந்துருவான். அதனால இப்படி பிள்ளனுடைய வியாக்கியானம் இதை வச்சு பார்த்தானா சாம்பாங்கிறது நெடுமாலடியாருக்கு கிடையாது அப்படிங்கிற அர்த்தம் தான் ஏற்படுறது. இதுக்கு மேல இதுக்கு மேல ஒரு அர்த்தம் சுவாமி தேசியனே இங்க ஒரு அர்த்தம் சாதிக்கிறார் அதெல்லாம் இருக்கட்டும். நீர் அப்படின்னா அப்படின்னு அர்த்தம் வச்சுட்டு இந்த வியாக்கியானம் வந்திருக்கு. ஆனா இப்படிதான் இருக்கணும் நிர்பந்தம் கிடையாது. நீருனா மண் அப்படின்னு கூட அண்டு நீர திருநீருன்னு சொல்றவா விபூதிக்கு திருநீருன்னு சொல்லிக்கிறா. பொதுவா தமிழ்ல நீர் அப்படின்னா பொடின்னு அர்த்தம். அது சாம்பல் பொடிக்கும் மாத்திரம் இல்ல, மண்ணு பார்த்தாலும் அதுக்கும் நீர் அப்படின்னு தான் பேர். அதனால திருமண்ணை தான் நீருன்னு சொன்னார், மண் பொடியோ இல்லையோ அதனால திருமண நீருன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லலாம். அது ஒண்ணும் தப்பு கிடையாதுங்கிற நீருங்கிறதுக்கு மண்ணுன்னு அர்த்தம் உண்டுங்கிறதுக்கு ஆழ்வார் பாட்டே ஒண்ணு இருக்கு பிரமாணம், மாயன் தமரடி நீர் கொண்டு அப்படிங்கிற அணிய முயலின் இவ்வணங்குக்கே அப்படிங்கிற ஒரு இதுவும் ஒரு நாயிக்கா பாவத்தில் அந்த பாசுரம் தான். இங்கே நாயிக்கைக்கு உடம்பு சரியில்லை ஜோடு, இந்த உடம்பை சரியாக்குறதுக்காக இவர் தேவதாந்தரங்களை போய் உபாசனம் பண்ணலாமா அவா கிட்ட போய் இது பண்ணலாமான்னு அவள் அம்மா நினைக்கிறான். அப்போ தான் பக்கத்தில் இருக்க தோழிகள்லாம் சொல்கிறான் இது இல்லை இது இதுக்குடைய நோய்ங்கிறது வேற மாதிரியான நோய், இது தேவதாந்தரத்தில் போனால் இன்னும் அதிகமாகும் இன்னும் குறையாது, அதனால எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி இல்லை எம்பெருமானுடைய அடியார்களுடைய திருநாமத்தை சொல்லி இது போக வேண்டியது, குற்ற நல் நோய் இது தேறினோம் அப்படிங்கிற இதெல்லாம் நல்ல நோய், மற்ற நோய் கிடையாது, நோயிலே நல்ல நோய் தெய்வ நன்னோய் இதுங்கிற அருள் திருவிருத்தத்தில் தெய்வ நன்னோய்ங்கிறார். அப்போ இதில் வந்து உத்த நன்னோய் அப்படிங்கிறார், இது ஒரு நல்லோயாக இது இது இந்த மாதிரி நோய் வரணும் இது நமக்கெல்லாம் வரமாட்டேங்கிறதுன்னு கவலை பண்ணணும் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல நோய் இது, இதுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டான்னா இது எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி இந்த நோயை போக்கடிக்கலாம், இல்லை மாயன் தமரடி நீரு குரு, மாயன் தமர் அப்படின்னா அடியார்கள் பக்தர்கள், அவளுடைய அடி நீர் அப்படின்னா அவளுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பொடி இருக்கும் இல்லையோ அந்த பொடியை கொண்டு நீர் இட்டுடுமே தனியுமே அது மேலே உடம்பு பூசினானா அப்போ மெதுவாக இது தனியும் அப்படின்னு பல உபாயங்களை சொல்கிறார். வணங்கீர்கள் மாயப்பிராந்தமர் வேதம் வல்லாரையே, எம்பெருமானுடைய பக்தர்களாக இருந்து வேதம் வல்லார்கள் யார் இருக்காலும் அவளை செய்விங்கோ
இது தேவதாந்தரன் காலில் போய் விழருங்கோ அப்படின்னா பாசுரத்தில் இவளுக்கு இந்த இந்த நோய்க்கு மருந்து இப்படி தான் இருக்குங்கிறார். இதில் மாயன் தமரடி நீர் கொண்டு அப்படின்னா பாகவதருடைய திருவடியில் இருக்கக்கூடிய நீருங்கிறார். திருவடிக்கீடு அப்படின்னு அடிப்பொடி தானே இருக்க முடியும், அது சாம்பல்னு அர்த்தம் சொல்ல முடியாது, திருவடிக்கீடு சாம்பல் இருக்காது. அதனால மாயன் தமரடி நீர் கொண்டு அப்படின்னு அந்த அடிப்பொடியை தான் வந்து ஆழ்வார் சொல்லியிருக்கார். அப்போ எப்போ ஆழ்வார் நீருங்கிறதுக்கு இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்காரோ அப்போ வந்து இங்கேயும் அந்த அர்த்தம் எடுத்துக்கிறது தப்பு இல்லைங்கிறதுனால சேசியன் வந்து இந்த அர்த்தத்தை சாதிச்சிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு இடம் கூட இருக்கு, கரியமே நிமிசை வெளிய நீர் தேயிடும் பெரிய கோல தளங்கண்ணன் விண்ணோரு பெருமான் தன்னை அப்படின்னு பாசுறோம். கண்ணபிரான் வந்து கரிய மேனியில வெளிய நீர் சிறிதேடும், அவனுடைய கரிய திருமேனியில வெள்ளையா ஒரு நீர் இட்டுக்கிறானா, கரிய நிமிசை வெளிய நீர் சிறிதேயிடும் அப்படிங்கிறார். திருமேனியோ கருப்பா இருக்கு, ஆனா நெத்தியில இட்டுக்கக்கூடிய நீரோ வெள்ளையா இருக்கு. பெரிய கோல தளங்கண்ணன் விண்ணோர் பெருமான் தன்னை அப்படின்னு சொல்றார். இது இங்க இந்த இடத்துலயே ஒரு நீருங்கிறத வச்சிருக்கார், இதுவும் சாம்பல் அர்த்தத்தில் வராது. இது அஞ்சனம் அப்படிங்கிற அர்த்தத்தில் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அஞ்சனம்னா மயின் அர்த்தம், மயின் இட்டுக்கிற மாதிரி அவர் வெள்ளை அஞ்சனம் இருக்க போல இருக்கு. இப்போ வெள்ளையா அஞ்சனம் இல்லை கற்பூரத்தால், இந்த பச்சை கற்பூரத்தினால அது சாத்திர வழக்கம், பச்சை கற்பூரத்தினால சில அலங்காரங்கள்லாம் பண்ணிக்கிற வழக்கம் இதுதான் இங்கே சொல்கிறது அப்படின்னு சொல்கிறது. அப்போது கற்பூராலயம் சுவாமி தேசி இந்த வியாக்கியானம் பண்ணியிருக்கார், கற்பூராலயப்ப சோபி அப்படின்னு அதில் இந்த தமிழோபுஷ தாத்பரிய ரத்னாவளியில் இந்த கற்பூராலயப்பங்கிறத எடுத்து சொல்லி, இது மிச்ச சில வியாக்கியானங்கள்லாம் இந்த அர்த்தம் இல்லை, வேறு அர்த்தம் இருக்குது. அதனால் பல விதமான அர்த்தங்கள் உண்டு, எதுவானாலும் இந்த இடத்துல நீருங்கிற அர்த்தம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதனால் பொடி அப்படிங்கிற அர்த்தம் இந்த இடத்துல கற்பூர பொடியை சொல்லியிருக்கார், கரிய மேலும் இசை வெளியே நீர் சீர்தே இடுங்கிறது கற்பூர பொடியை சொல்லியிருக்கார். அதனால் நீருன்னா அர்த்தம் அது மண்பொடி ஆகலாம், கற்பூர பொடி ஆகலாம், சாம்பல் பொடி ஆகலாம், எந்த பொடியும் ஆகலாம். சாம்பல் பொடி தான் அப்படிங்கிறது தீர்மானமாக சொல்ல முடியாது. அதனால ஆழ்வார் வந்து இந்த இடத்துல சாம்பல் பொடி நீர் செவ்வே இடக்கானில் அப்படிங்கிறத சாம்பல் பொடியை சொல்லியிருக்கணும்னு அவசியம் இல்லை. நீர் செவ்வே இடக்கானில் நெடுமாலடியார் என்றோடும் அப்படிங்கிறது தேறி இருக்கக்கூடிய நிலைமையில், முன்னாடி தேராத இருக்கக்கூடிய நிலைமையில சொன்ன, தேறி இருக்கக்கூடிய நிலைமையிலேயே கூட அவன் யாராவது திருமணம் எட்டுந்து ஊர்தமாக திருமணம் எட்டுந்து யாராவது போனான்னா நெடுமாலடியார் அவள் பின்னாடியே போடுறான் அப்படின்னா கூட அவள் பைக்கு போயிட்டு ஆற்றுக்குள்ளே தானே இருக்கணும். ஆனால் இவள் வந்து அவள் பின்னாடியே போகக்கூடிய அளவு இந்த நாயிகை வந்து அத்தனை பகவத் பக்தியில் ஆழங்கப்பட்டிருக்காள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதனால ஆழ்வாருடைய பாசகங்கள்லாம் எடுத்து பார்த்து கூட சுவாமிஜின் வந்து இந்த இடத்துலையும் வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து பஸ்மம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான பிரமாணமும் கிடையாது அப்படிங்கிறத சாதிச்சிருக்கார். அதனால எல்லாருக்குமே பொதுவாக சாஸ்திரம் இது, பொதுவாக எல்லாருமே பஸ்மத்தை காற்றும் திருமணம் எடுத்துக்கிறது தான் விசேஷம். ஏன்னா முதல்ல அன்னைக்கே சொன்ன மாதிரி திருமணம் எடுத்துக்கிறதுங்கிறது பொது விதி, இது எந்த வயசானாலும் சரி எந்த ஜாதி ஆனாலும் சரி எல்லாருக்கும் சேர்ந்து பொது விதி இது. ஆனால் பொதுவாக இதுதான் விசேஷம், குறிப்பாக ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அவள் வந்து சாம்பலை தொடக்கூடாது, திருமணம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து கிடைக்கிறது. அதனால பஸ்ம ஸ்ரீ வைஷ்ணவ அஸ்பிருஷ்ய பாவசாதன தட்சிணா, பஸ்மத்தை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தொடக்கூடாது என்பதை சாதித்தவர் அப்படின்னு இந்த திருநாமத்துக்கு அர்த்தம். அடுத்த திருநாமம் ஊர்துவன்ற திருதி திரவிய விசேஷாவதி கிரமஹா, ஊர்துவன்ற தாரணத்துக்கு தேவையான திரவிய விசேஷம், எந்த திரவியத்தினாலே ஊர்துவன்றம் இட்டுக்கணும் அப்படிங்கிறதை அவதாரணம் பண்ணவர் என்ன அர்த்தம். இந்த திருநாமத்துக்கு திருமணம் எட்டுக்கும் போது எதை எந்த மண்ணை உபயோகிக்கணும், எந்த திரவியத்தை எட்டுக்கணும் அப்படிங்கிறது சுவாமி தேசியன் விஸ்தாரமாக சொல்லியிருக்க, அதை ஞாபகமுறுத்துறதாக இந்த திருநாமம் இருக்கு. ஊர்துவன்றங்கிறது மண்ணால் எட்டுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல பார்த்தோம், அதனால்தான் இதுக்கு திருமண் அப்படின்னே பெயர், மண்ணுங்கிறத உபயோகிக்கிறபடி. அதுலேயும் வெள்ளை நிறமாக இருக்கணும் அந்த மண் அப்படிங்கிறத சொல்லியிருக்க, வேற ஏதாவது நிறத்தில் இருக்கிற மண்ணை உபயோகிக்கக்கூடாது. எப்பவுமே வெள்ளைங்கிறது சத்துவ குணத்தை குறிக்கும், அப்புறம் ஒன்று ஒன்றுக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குணத்தை குறிக்குமாம், ஒவ்வொரு நிறமும் அஜாமயகாம் லோகித சுக்ல கிருஷ்ணாம்னு வேதம் சொல்கிறது, சத்துவ ரஜ தமஸ் இதை சொல்லும்போது குணத்தை பற்றி சொல்லும்போது சிவப்பு கருப்பு வெள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னு பொருள், அதாவது சத்துவ ரஜ தமஸ்னு பேரை சொல்லாமல் இந்த பேரை சொல்லியிருக்கு, பேர் மேடிக்கா இதுக்கு தான் இப்படி பண்ணுறா, இது சத்துவ ரஜ தமஸ் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. ஆதி காலத்தில் பிரகிருதி சிவப்பு கருப்பு வெள்ளையாக இருந்ததுன்னு சொல்லியிருக்கு வேதத்தில்,
ஏன் சத்துவங்கிறது தமஸ்மயமா இருக்குது அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அதனால சத்துவம் அப்படிங்கிறது சத்துவத்தினுடைய நிறம் வெள்ளை அப்படின்னு சொல்றது உண்டு. ஆனால் தானே ஹைகிரீவன் வந்து வெள்ளையா இருக்கார் அப்படின்னா விசுத்த விஜயானம். ஏன்னா சத்துவம் சத்துவம் மாத்திரம் இருக்கக்கூடிய மூர்த்திங்கிற அப்படின்னால ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறபடினால அவர் வந்து சதசித்தம் சுத்த ஸ்படிகம் அப்படிங்கிற சுத்தமான ஸ்படிகம் போல அத்தனை சுத்தமாக அத்தனை வெள்ளையா இருக்காராம். சத்துவ குணத்தை காமிக்கிறார் அவர். ரஜோகுணத்தை காமிக்கிறதுங்கிறது சிவப்பு நிறம், தமோ குணத்தை காமிக்கிறது கருப்பு நிறம், அது இருட்டு தமசுங்கிறபடியாக. அதனால இப்படி இருக்கு. அப்போ வெள்ளைங்கிறது ரொம்ப விசேஷம். எதா இருந்தாலுமே மண்ணிலே பல நிறம் இருந்தா கூட கலர் கலரா மண்ணெல்லாம் கூட இருக்கலாமா இருக்கும். ஆனா எப்படி இருந்தாலும் அதுல வந்து சத்துவங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த திருமண்ணை எங்கேருந்து எடுத்துக்கணும், எந்த இடத்துல இந்த மண்ணை எடுக்கணும். மண்ணு தான் பூமியில எங்க பார்த்தாலும் கிடைக்கிறதுனா கூட திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய மண்ணு தான் நம்ம உபயோகிக்கணும். திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய வெள்ளை மண்ணோ அல்லது துளசி செடியில இருக்கக்கூடியதோ அல்லது கங்கை நதி கரையில் இருக்கக்கூடியதோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மண்ணு தான் உபயோகிக்கணும். இதில் பார்த்தா நமக்கு எல்லாத்துக்கும் எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கு. திவ்ய தேசம்னா பெருமாள் கஷேத்திரமா இருக்கு, துளசிங்கிறது, அப்போ கங்கா நதி கரை அப்படின்னா இது எல்லாமே எம்பெருமானுடைய சம்பந்தம் பெற்றது. அதனால பெருமானுடைய சம்பந்தம் பெற்ற மண்ணா இருக்கணும். ஒரு வியாஜத்தினால அவருடைய சம்பந்தம் மண்ணா இருக்கணும், அதை எடுத்து உபயோகிக்கணும் அப்படிங்கிறது தெரியுது. பகவத் சம்பந்தம் இல்லாததை உபயோகிக்க கூடாது. பெருமையான ஒரு மண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுக்க கூடாதான். ஆனால் இன்றைக்கும் ஓரளவு அதெல்லாம் பார்த்துட்டுருக்கா. இன்றைக்கும் வந்து திவ்ய தேச மண்கள் தான் கிடைச்சி பொதுவாக எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கா. திருநாராயணபுரத்தில் வந்து மண் கிடைக்கிறது விசேஷம் அப்படின்னு, அது வந்து எம்பெருமானாருக்கே வந்து சொப்பனத்தில் பெருமாள் சாய்ச்சார் அப்படிங்கிறது திரும்பிருக்கு. அது திருமண் இல்லாமல் அடுத்த திருமணுக்கு என்ன பண்ணுறதுன்னு நினைக்கும் போது திருநாராயணபுரத்தில் இருக்குன்னு கூட்டின்னு வந்தார், அவர் தான் அதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி புஷ்கரத்தில் புஷ்கரம், அயோத்தியா, இப்போ திருவேந்திபுரம் இந்த மாதிரி திவ்ய தேசங்கள்லாம் மண் கிடைக்கிறது. சேத்தமரித்திக்கா வெள்ளை மண் கிடைக்கிறது. அதெல்லாம் இப்போ புஷ்கரம், அயோத்தியெல்லாம் இப்பவும் அந்த மண், திருநாராயணபுரத்துலாம் இப்பவும் திருமண் கடைக்கடைகள்லையும் கிடைக்கிறது. அது உள்ள பெருமாள் சம்மந்தப்பட்டதாக இருக்குது. அதனால் அதெல்லாம் தான் ரொம்ப விசேஷம். அதனால் அதை உபயோகிக்கணும் அப்படின்னாச்சு. இன்னும் கூட திருமலை, ஸ்ரீரங்கம், ஸ்ரீமுஷ்டம்னு திவ்ய தேசங்கள்லாம் தேசியனே எடுத்திருக்கேன். அதனால் அங்கெல்லாமும் வெள்ளை மண் இருக்குது அப்படின்னு தெரிகிறது. அப்புறம் தேசியனே அந்த ஊர் பேர் எல்லாமே எடுத்திருக்காரு இந்த இடத்துல. அதனால் அந்த திவ்ய தேசங்கள்லேருந்து மண் எடுத்து உபயோகிக்கணும். இது ரெண்டாவது. வேற ஏதோ மண்ணெல்லாம் எடுத்து உபயோகிக்காது. இப்போ இப்போ கொஞ்சம் இந்த காலத்தில் கொஞ்சம் வெளியிலேருந்து என்னமோ வருது, கொஞ்சம் கலப்படம் வருது. கடைகளில் தான் வாங்குறா இப்போ முக்காசி. கடைகள் வந்து திருநாராயணபுரம் திருமண் அப்படின்னு, புஷ்கர திருமண், அயோத்தி திருமண் அப்படி தான் விற்கிறா, அப்படி தான் கிடைக்கிறது. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு சாதாரண திருமணம் ஒன்று வருது. அது ஏதோ உபயோகிச்சு பண்ணுறா போலக்கு, இவா உபயோகிச்சு பண்ணுறான்னு தெரியல. ஆனால் அது இல்லாமல் நம்ம பார்த்து வாங்குறது நல்லது தோன்றது. இப்போ இப்போ சுவாமி தேசியம் இப்படி எழுதியிருக்கிறத பார்த்தா. அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்டேன், திருமண் மாத்திரம் இல்லை, திருமணை போல வேற சில திரவியங்களும் சொல்லியிருக்கா சாஸ்திரத்துல. திருமண் கடைக்காட்டா சந்திரம் எட்டுக்கணும், சந்திரத்தினால் எட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. சந்திரமும் கடைக்காட்டா பஞ்சகவியத்தினால் எட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் இதெல்லாம் என்ன கேட்டால் பிரதிநிதியா வருது. பிரதிநிதினா அதுக்கு இல்லைன்னா தான் இது. அப்போ அது இருந்தால் அதுதான் திருமண் கிடைச்சதுன்னா திருமண் தான் எட்டுக்கணும். திருமண் கடைக்காட்டா கூட திருமண் கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்கணும். அதுவும் ஒன்றும் இல்லை, எனக்கு திருமணே கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக திருமண் எட்டுக்காம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக அப்போ சந்திரத்தாலும் எட்டுக்கலாம். ஏண்டா திருமணம் எட்டுக்கல அப்படின்னா திருமண ஆயிடுச்சு, எங்களத்தில் திருமணம் இல்லை எட்டுக்கலன்னு சொல்லக்கூடாது. அப்போ ஏதாவது ஒன்று எட்டுக்கணும். அதுக்காக சந்திரங்கள்லாம் வந்ததே தவிர பிரயத்தனை எப்படியாவது திருமணம் சம்பாதிச்சு அதை எட்டுக்கிறது தான் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். திருமண்கிறது சாத்திக திரவியம், சந்திரங்கிறது ராஜ திரவியம், அப்புறம் வேற மற்றதெல்லாம் இருக்கிறதெல்லாம் தாமச திரவியம் அப்படின்னு பிரிச்சிருக்கு அப்படின்னால சாத்திக திரவியம் கிடைச்சதுன்னா அதுதான் எட்டுக்கணும். மற்ற இதுக்கு ஆபத்கல்பம் அப்படின்னு சொல்லுவாள் சிலதெல்லாம். ஆபத்துகள் வர தர்மசாஸ்திரம் அப்படின்னு சிலது உண்டு, மனுஸ்மிருத்தியில நிறைய சொல்லியிருக்காரு ஆபத் தர்மசாஸ்திரங்கள். ஆபத்து காலத்தில் என்ன பண்றதுன்னா அது இல்லாமல் அடுத்தது ஒன்று பண்ணலாம், அடுத்து அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம் அது பண்ணலாம். அது பெரிய விஷயம் என்னன்னு கேட்டாலும் அதை போய் அனாபத்து காலத்தில் அது பண்ணும், ஆபத்து இல்லாத காலத்தில் அது பண்ணால் அது அதர்மம் ஆயிடும். ஆபத்து காலத்து தர்மம் அப்படிங்கிறது ஆபத்து காலத்துக்கு தான் அது தர்மம் ஆகும். தவிர ஆபத்து இல்லாத சமயத்தில் அதை பண்ணோன்னு வச்சுக்கோங்க அது அதர்மமாக தான் ஆகும். ஒரு ஒரு விதத்தில் அதர்மமாக தான் ஆகும். பெரிய ராஜ்ய நாசம் அப்படிலாம் வரும்படி சில சமயம் பெரிய ஆபத்துகள்லாம் வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மகான்கள்லாம் தன்னுடைய அனுஷ்டானத்தை பார்த்துக்க வேண்டியதான். ஒன்று ரெண்டு குறைச்சி வா வேலாம், ஏன்னா பெரிய படையெடுப்பெல்லாம் வந்துட்டு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துப்பாள் வேலாம். அதை வந்து சாஸ்திரமே இதை அனுமதிக்கிறது. ஒன்றும் இல்லை, சாதாரணமாக வந்து சாதாரண விஷயம், எங்கேயாவது சீக்கிரம் போயாகணும், காலங்காலத்தில் இருந்த உடனே சீக்கிரம் எங்கேயாவது போயாகணும் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் திருவாரூரத்தில் முன்னாடி சுருக்கி பண்ணிக்கும் அப்படின்னு இருக்கு. எவ்வளோ தூரம் சுருக்க முடியும், அவ்வளோ தூரம் சுருக்கி எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியும் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கேயா போகணும்னா அவசியம் போய் தான் ஆகணும் அப்படின்னா அவர் திருவாரூரத்தை சுருக்கி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகணும்
அப்படிங்கறத சாஸ்திரமே சொல்லி கொடுக்கறது நமக்கு. ஆனா இதெல்லாம் ஆபத் கால தர்மம் அப்படின்னு பெயர். ஆபத்து அனந்தராவிருத்தி என்னார் ஸ்மிருதியில, ஆபத் காலத்துல பிராமணன் தன் தொழில விட்டுட்டு அடுத்த தொழில பண்ணலாம் அப்படின்னு இருக்கார். அப்படிலாம் இப்படி எல்லாம் இருக்கு. அதனால இதை போய் ஆபத்து இல்லாத சமயத்தில் இது உபயோகப்படுத்த முடியாது. இந்த சந்தனம் பஞ்சகவெல்லாம் இந்த மாதிரி ஆபத்து தர்மம் மாதிரி தான் வந்திருக்கு. அடியோட திறமனே இல்லாதப்போ அதை உபயோகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அது அந்த சமயத்தில் உபயோகிச்சுக்கணும், மற்ற சமயத்தில் உபயோகிக்க கூடாது என்ன அர்த்தம். அடுத்தது இப்படி திருமணே அடியோட கிடைக்கல அப்படின்னா அந்த ஆபத்து சமயத்தில் சந்தனம் எடுத்துக்கணும். சந்தனம் இல்லாட்டானா இதுக்கு அடுத்தது வேற ஏதாவது இருக்கோ அதையும் எடுத்துக்கணுமே தவிர. இதில் வேடிக்கை என்ன சொல்றேன் தேசிகன் அப்படின்னா அந்த சமயத்தில் கூட சாம்பல் எடுத்துக்கணும்னு சொல்லலைங்கிறார். அப்பவும் சந்தனம் எடுத்துக்கணும், சந்தனம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படிதான் சொல்லியிருக்கே தவிர சாம்பல் இட்டு பஞ்சகம் விட்டுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கே தவிர அப்போ கூட இந்த சாம்பல் எடுத்துக்கணுங்கிற சாஸ்திரம் சொல்ல இல்லையா. அதனால அதையும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, வந்துட்டேன் அதையும் பார்த்துக்கோங்க. அந்த சமயத்திலோட சந்திரன் தான் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்க. ஆக வெள்ளை எல்லா பொதுவாக சாரம் என்ன கேட்டால் வெள்ளையாக இருக்கக்கூடிய மண்ணு தான் ஊர்ந்து குன்றத்துக்கு ஏற்றதான ஒரு திரவியம் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்க திரவியம் அப்படிங்கிறது இதுலேருந்து ஏற்பட்டு. அடுத்த திருநாமம் அடுத்து அச்சித்ர புன்ற தமனஹான்னு 451வது திருநாமம். அச்சித்ர புன்ற தமனஹா, இடைவெளி இல்லாத திருமனை தமனஹா நிரசனம் பண்ணவர் அப்படின்னு அர்த்தம். திருமணம் எடுக்கும் போது நடுவில் இடைவெளி இருக்கணும், அந்த இடைவெளியில் சீசவனம் எடுக்கணும். அந்த சீசவனத்துக்கும் நடுவில் இடைவெளி இருக்கும், அதாவது திருமணத்துக்கும் சீசவனத்துக்கும் நடுவில் இடைவெளி இருக்கும். இடைவெளி இல்லாமல் சில பேர் என்ன பண்ணுவா, மொத்தமாக சேர்த்து எடுத்துருவா, பூசி முழுகிற மாதிரி மொத்தமாக போட்டு திருமணம் போட்டு பூசி முழுகி நடுவில் சீசவனத்தை எடுப்பா. அது வந்து சாஸ்திரத்தில் ஒத்துக்கல, அப்படி பண்ணக்கூடாது. திருமணத்தை நடுவில் இடைவெளி இருக்கணும் அப்படிங்கிற திருமண் ரெண்டு திருமண் காலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடைவெளியில் நான் வாசம் பண்ணுறேன்னு பெருமாளையும் சொல்லியிருக்காராம். நானும் பிராட்டியும் பிராட்டி அங்கே வாசம் பண்ணுறதுக்காக தான் சீச்சு வந்தோம். அப்போ திருமண் எட்டுக்கும் போது அந்த திருமண் இருக்கிற இடத்துல ரெண்டு பக்கம் இருக்கணும். திருமண் கோடாக தானே எட்டுக்கிறோம். இந்த கோடாக எட்டுக்கும்போது திருமண் எட்டுக்கிறதுங்கிறது கோடு, அதாவது இது அவுட்லைன்ங்கிற மாதிரி அந்த மாதிரி வரக்கூடியது. பெருமாளுடைய பாதத்தில் திருவடியில் வெளியில் ஒரு கோடு போட்டால் எப்படியோ அந்த மாதிரி தான் திருமண். அதில் வந்து உள்ளே ஒன்றுமே எட்டுக்கக்கூடாது, ஒன்று வெறுமை இருக்கணும். அதில் வந்து பெருமாள் வந்து வாசம் பண்ணுறாராம், நான் அந்த இடத்துல வந்து வாசம் பண்ணுறேன் அப்படிங்கிற ரொம்ப ஆசையோடு வந்து அந்த இடத்துல இருக்காராம். பெருமாள் பிராட்டியோடு வந்து இருக்கார் அப்படின்னு வேறு சொல்கிறார். அதனால் அவர் வாசம் பண்ணுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். அவர் திருமண எட்டுக்கு ஆரம்பிக்கும் போதே அவர் அங்கே வந்து வாசம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்போது மொத்தத்தையும் பூசி முழுகிட்டால் அப்புறம் அவருக்கு வாசம் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. அப்போ கடைசியில் வந்தவருக்கு இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதுவும் பெருமாளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆகிடுமா, அப்படி இடம் இல்லாமல் விரட்டி அடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ அப்படி போட்டால் நரகத்தில் போய் விழுவான்றதாராம், அவனுக்கு கடைசியில் நரகந்தான் போய் விழுவும். அதனால் நடுவில் இடைவெளி இல்லாமல் இது எட்டுக்கக்கூடாது, இடைவெளியோடு தான் எட்டுக்கணும் திருமண அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். அச்சித்ர புன்றதமனஹா, சித்திரம் அப்படின்னா இடைவெளி, அச்சித்திரம் அப்படின்னா இடைவெளி இல்லாமல் புன்றத்தை எட்டுக்கிறத தமனஹா நிரசனம் பண்ணவர் என்ன அர்த்தம். அடுத்தது திரியக் புன்ற நிஷேதகா, திரியக் புன்றம் அப்படின்னா குறுக்க இருக்க எடக்கூடிய புன்றத்துக்கு திரியக் புன்றம் பேர். விபூதி எட்டுக்கிறவா நெத்தியில் குறுக்க எட்டுருவா, திருமணம் எட்டுக்கிறவா நெத்தியில் கீழேருந்து மேலே எட்டுவா, இப்படி ஒரு வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த குறுக்க எட்டுக்கிறதுக்கு திரியக் புன்றம்னும் மேலே எட்டுக்கிறதுக்கு ஊர்துவ குன்றம் அப்படின்னும் பெயர். இப்போ திரியக் குன்றத்தை நிஷேதக்காக, நான் மண்ணையே எடுத்து எட்டுக்கிறேன் அவளை மாதிரி குறுக்க எட்டுக்கிறேன் அப்படிங்கிறதுனா அதை நிஷேதம் பண்ணுறார். ஏன்னு கேட்டான்னா அதுக்கு வசனங்கள்னா இருக்கு. 1வது வசனம், விளையாட்டாக கூட குறுக்காக 3 புன்றங்களை இடவே கூடாது. இன்னொரு வசனம் இருக்கு, விளையாட்டாக கூட எட்டக்கூடாது அப்படின்னு இருக்கு. ஏதோ வேடிக்கையாக பண்ணி பார்க்குறார், அவரை மாதிரி நான் பண்ணுறேன் அப்படின்னும், இல்லை அவரை மாதிரி நடிக்க போகிறேன் அப்படின்னும் அப்படி கூட இந்த மாதிரி குறுக்க எட்டுக்கக்கூடாதான். இது ஒன்று. ரெண்டாவது வசனம் என்ன கேட்டால், ஹோமம் பண்ணும்போதோ பூஜை பண்ணும்போதோ அப்போ குறுக்கம் புன்றம் தரித்தா அது சுத்தமாக இருக்குமா, இருக்காது, ஊர்தமாக தரித்தா தான் சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. 3 அப்படின்னு இருக்கு. அதாவது என்ன கேட்டால், இப்போ க்ஷத்ரியாளுக்கு வேறு மாதிரி, க்ஷத்ரியாளுக்கெல்லாம் நாம் எட்டுக்கிற மாதிரி திருமணம் இல்லை, க்ஷத்ரியாளுக்கெல்லாம் அர்த்த சந்திராக்கிருதி அப்படின்னு இருக்கா, சந்திரன் பாதி இட்ட மாதிரி அந்த மாதிரி நெத்தியில் பாதி சந்திரன் இருக்க மாதிரி சின்னதாக எட்டுவா. அப்போ அப்படி வச்சு பார்த்தோம்னா ஒரு ஒரு ஜாதிக்கும் ஒன்று ஒன்று இருக்கான். பிராமணனுக்கு ஊர்துகுன்றம், க்ஷத்ரியனுக்கு பாதி சந்திரன் அப்படிங்கிற மாதிரி, வைசியனுக்கு வட்டமாக பொட்டு வச்சுக்கணும், சூரியனுக்கு குறுக்காயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நெத்தியில் நெத்தி கூட இப்படி 4 பேருக்கு 4 விதமாக இருக்கான். அதனால் பிராமணனுக்கு ஊர்துகுன்றமும் சூரியனுக்கு குறுக்காயிடலாம் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு.
ஆனா உண்மையில என்ன அப்படின்னு கேட்டானா, அந்த சாஸ்திரம் இதுக்கு இது ஒரு சாஸ்திரம் இருக்கு, வேற ஒரு சாஸ்திரம் என்னன்னு கேட்டோம்னா, வைஷ்ணவனா இருந்தாலும் சரி, வைஷ்ணவனா இல்லாட்டாலும் சரி, பிராமணா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த ஜாத்தியா இருந்தாலும் சரி, பூர்த்தி கொண்டமிடுறதுதான் விசேஷம். இவர் இடக்கூடாது, இவர் இடணும்னா மற்ற பேர் இடக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது, எல்லாருக்குமே அதுதான் விசேஷம். அது இல்லாத போதான் ரெண்டாவது வரும், அடுத்து என்ன பண்றது அப்படிங்கிறது. அதனால ஊர்ந்து கொண்டு வரணும் விசேஷம் அப்படின்னு வசனம் இருக்கிற அப்படின்னால, யாரா இருந்தாலும் ஊர்ந்து கொண்டதான் எடுத்துக்கணும், தெரிய கொண்டோம் இடக்கூடாது அப்படிங்கிறது இதுலேயே இருந்தாயிருக்கு. அடுத்த திருநாமம் 453, பகவத் பாத சதிருஷ ஊர்த்வ போன்ற ஆக்ருதி வேதிதா. எம்பெருமானுடைய திருவடி போன்ற ஊர்த்வகுண்டம். இந்த திருநாமத்தில் வந்து ஆகாரம் சொல்றேன், நெத்திக்கு இட்டுக்கக்கூடிய திருவனானது எந்த ஆகாரத்தில் இருக்கணும், எந்த ஷேப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சமாதானம் இதில் இருக்கு. அது பகவத் பாத சதிருஷ அப்படிங்கிற எம்பெருமானுடைய திருவடி மாதிரியான ஆகாரத்தை எழுதணும். எம்பெருமானுடைய திருவடி எப்படி கீழே வளைஞ்சிருக்கோ அந்த மாதிரி கீழே வளைஞ்சிருந்து மேலே போய் கொஞ்சம் விரிவாக இருக்கும், அதே ஆகாரத்தில் இட்டுக்கணும் அப்படின்னு அர்த்தம். இது சாஸ்திரம் வந்து ஹரிபாதாக்கிருதி அப்படின்னே சொல்றது, எம்பெருமானுடைய திருவடி மாதிரியான ஆகிருதி அப்படின்னு சொல்றது. இன்னும் சில பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல பல இடத்துல இந்த விஷயம் இருக்கு, அதனால இந்த மாதிரியான திருமணம் எட்டுக்கணும் அப்படின்னு, ஹரிபாத ஆகிருத்தியான திருமணம் எட்டுக்கணும் அப்படின்னாச்சு. எது எட்டுக்க கூடாதுங்கிறதையும் சாஸ்திரம் சொல்றது. தீபம் மாதிரியோ, இல்ல மூங்கில் மாதிரியோ, இல்ல மத்ஸ்யம் மாதிரியோ, கூர்மம் மாதிரியோ, வராகம் மாதிரியோ, அக்னி ஜுவாலை மாதிரியோ, தாமரை கொக்கு மாதிரியோ, இந்த மாதிரிலாம் எட்டுக்க கூடாது அப்படின்னு இருக்கு. எள்ளு மாதிரி எட்டுக்க கூடாது அப்படின்ட்டு இருக்கு. எள்ளு எப்படி கூர்மையா இருந்து கீழே வளைஞ்சிருக்கும், அந்த மாதிரிலாம் எட்டுக்க கூடாது. தீபமும் அப்படிதான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஆனால் தீபம் மாதிரி விளக்கு எரியும் போது எரியிற சுடருக்கு தீபம்னு பேர், அந்த தீபம் மாதிரி எட்டுக்க கூடாது. அதனால தீபம் மாதிரி எட்டுக்க கூடாது, மூங்கில் நிலை மாதிரி எட்டுக்க கூடாது, அக்னி ஜுவாலை மாதிரி, அக்னி ஜுவாலை கீழே பெருசா இருந்து மேலே சின்னதாக போய் கூர்மையாயிடும், அந்த மாதிரி அக்னி ஜுவாலை மாதிரி எட்டுக்கலாமா அப்படின்னா அதுவும் கூடாது அப்படின்ற. தாமரை மொக்கு போல அப்படி எட்டுக்கலாமா, அதுவும் கூடாது. இந்த மாதிரி இதெல்லாம் எட்டுக்க கூடாதுங்கிறது சாஸ்திரம் சொல்றது. இப்படி எட்டுக்கணுங்கிறதையும் நேற்று பார்த்தோம், புராண வசனங்கள்ல சொல்லி வேதத்துல சொல்லி எந்த மாதிரி ஆகாரத்துல எட்டுக்கணும் அப்படிங்கறதும் இதுல இருக்கு. இந்த முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டானா, நமக்கு தாசபாவத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரம் இது. அதுதான் இது சொல்ற, எபெருமானுடைய சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஆகாரத்தை எட்டுக்கட்டும், அவனோட சம்பந்தம் உள்ளதா இருக்கணும். அவனோட சம்பந்தம் உள்ளது இது அப்படின்னு கேட்டானா, அதுலேயே நிறைய இப்போ மத்ஸ்யம், மத்ஸ்யம் மாதிரி எட்டுக்கணும், கூர்வம் மாதிரி எட்டுக்கணும் அப்படின்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் எம்பெருமானுடைய சம்பந்தம் இருக்கு. மரம் மாதிரி எட்டுக்கணும் அப்படின்னா, அவன் மரத்தில் கூட எம்பெருமானுடைய சம்பந்தம் வரும், அரச மரத்திலாம் எம்பெருமான் சம்பந்தம் உண்டு. அப்போ இதெல்லாம் எம்பெருமான் சம்பந்தமாக இருக்கு, இதெல்லாம் எட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு தான் பதில் சொல்கிற, இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் காட்டிலும் தாசத்வ ஞானம் இதில் அதிகமாக வருமோ அதை எட்டுக்கணும். எந்த ஆகாரத்தை தரிச்சா இவனுக்கும் நான் எம்பெருமானுக்கு தாசன் தெரியும், இவனை பார்க்குறவாளுக்கும் தோணும் பொது பெருமாளுடைய தாசன் அப்படின்னு அவருக்கும் தோணணும். இவர் ஏதோ ஒட்டுருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடாது, இவெல்லாம் வைஷ்ணவாள் அப்படிங்கிறது தோணணுமா அவருக்கு, அந்த மாதிரியான ஒரு திருமணம் எட்டுக்கணும் அப்படிங்கிறார். அது ஹரிபாத ஆக்கிருதி தான், இவருடைய திருவடியுடைய ஆக்கிருதியில் எட்டுனா தான் சட்டுன்னு எல்லாருக்கும் ஞானம் வரும். அப்புறம் வந்து தீப ஆகாரத்தெல்லாம் எட்டுக்கக்கூடாதுன்னு இருக்கார், தீபம் மாதிரி எட்டுக்கக்கூடாது அப்படின்னு, அது எள்ளு மாதிரி இப்படிலாம் நுண்ணியில் கூர்மையாக எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கார். இதில் நிறைய சர்ச்சையும் பண்ணியிருக்கார். ஒன்று என்னன்னு கேட்டால், கோயிலில் பெருமாளுடைய திவ்ய விக்கிரகத்தில் திலக்கம்னா காமிப்பிக்கிறான், எல்லா திவ்ய விக்கிரகங்களில் கோயிலெல்லாம் திலக்கம் தான், திலக்கம்னா திலம்னா எள்ளு, எள்ளு போல் இருக்கிறதுக்கு திலக்கம் அப்படின்னு பெயர். எள்ளு எப்படி கீழே நல்லா கீழே வளைஞ்சி இருக்கும், மேலே போய் கூர்மையாக இருக்கும், அந்த மாதிரி எள்ளு போல் எட்டுக்கிறதுக்கு திலக்கம் அப்படின்னு. அப்போ எம்பெருமாளுக்கு கோயிலில் திலக்கம் தான் இருக்குது, பல கோயில்களில் திலக்கம் தான் இருக்குது. அப்போ எங்கள் பெருமாளே திரும்ப எட்டுக்கிறாரு, நான் பெருமாளுடைய தாசன் தானே, அதனால் அவர் மாதிரி நானும் திருமணம் எட்டு, பெருமாள் மாதிரி தானே இருக்கணும் தாசனும், இப்போ அவரே திலகம் எட்டும் போது நாமும் திலகம் எட்டுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அது என்ன கேட்டோன்னா, இதுக்கெல்லாம் சாஸ்திரம் தான் பிரமாணம், பெருமையான அவர் பண்ணுறாரு நான் பண்ணுறேன்னு சொல்லக்கூடாது. சாஸ்திரம் வந்து இவனுக்கு ஹரிபாத ஆக்கிருத்தின்னு சொல்லியிருக்கு, அதனால் அந்த ஆகாரத்தெல்லாம் எட்டணும். பெருமாளுக்கு திலகம் எடுறாரு அப்படின்னா, பெருமாளுக்கு எடுறது சாஸ்திரத்தினால கிடையாது, நம்ம சாஸ்திரத்தினால எடுறோம், அவருக்கு அழகுக்காக எடுறோம், அந்த அழகுக்காக எடும்போது திலகம் எட்டால் அழகாக இருக்குது அப்படிங்கிறதா, ரத்னத்திலேயே திலகத்தில் கல்லெல்லாம் பண்ணி அதெல்லாம் சமர்ப்பிக்கிற வழக்கம். அதனால் பெருமாள் திருமணம் எட்டுக்கிறது அழகுக்காக, நாம திருமணம் எடுக்கிறது எட்டுக்கிறது அழகுக்காக இல்லை, இது சாஸ்திரத்துக்காக. சாஸ்திரத்துக்காக எட்டுக்கும் போது சாஸ்திரத்தினுடைய வசப்பட்டு வரும், பெருமாளே சாஸ்திரத்துக்கு வசப்பட்டவர் கிடையாது, அதனால் அவர் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் சௌந்தரியத்துக்காக தான் எட்டுக்கிறார் அப்படிங்கிறது. அதனால் ஹரிபாத ஆக்கிருதி தான் ரொம்ப விசேஷம், அந்த மாதிரி ஆகாரத்தெல்லாம் எட்டுக்கணும் அப்படின்னார். ஹரிபாதம் அப்படின்னா பெருமாளுடைய திருவடி,
திருவடினா ஒரு திருவடியா ரெண்டு திருவடியா ஒரு பெரிய சண்டை ஒன்று இந்த காலத்துலலாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் ஹரிபாத ஆக்கிருத்தின்னு தானே சொல்லியிருக்காரு, இவரோடைய திருவடி மாதிரி ஆக்கிருத்தின்னு. அப்போ இதெல்லாம் ஒரு பாதம் தான் ஆச்சு, இவரோடைய திருவடி பாதே இருக்கப்படினால அப்படின்னு. ஹரிபாத ஆக்கிருத்திங்கிறத பாதத்தையே மாற்றிட்டாப்போ, பாத துவயாக்கிருத்தின்னு மாற்றிட்டா, புஸ்தத்திலேயே பாடத்தை மாற்றி போட்டுட்டா. ஆனால் உண்மையில் மூல பாடத்தில் ஹரிபாத ஆக்கிருத்தி அப்படின்னு இருக்கு. அதனால் அந்த திருவடி என்ன அமைப்பில் இருக்கோ அதே அமைப்பில் அந்த வெளியில் ஒரு கோடு போட்டால் எப்படியோ அதை மாதிரி போட்டு திரும்ப நட்டுன்னு இருக்கோம், நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் விஷயம். இதில் வந்து சில இடத்த பார்த்தா திருமண் வரைக்கும் போது திருமணம் ரெண்டு திருமண் வரைச்சி ஒன்று ரெண்டு திருமண் திருமண் கீழே தாமரப்பூ தாமரப்பூ கீழே தண்டு இதெல்லாம் போட்டு படங்கள்லாம் வரைக்கிறதா நிறைய புத்தகத்தில் பார்க்குறோம். இதெல்லாம் ஒரு இடத்துலையும் எங்கேயுமே சொல்லலை. தாமரைப்பூ வரைக்கிறதோ அது தாமரைப்பூ இருக்க தண்டு அது எப்படி நின்று போயிட்டே இருக்கு அப்படின்னா இதெல்லாம் எங்கேயுமே எந்த இடத்துலையுமே இருக்கிறது இல்லை. இதுக்கெல்லாம் பிரமாணம் ஒன்றும் தெரியல. முதலே சொன்ன மாதிரி தேசியன் வந்து கிட்டத்தட்ட 300-400 பிரமாணம் எடுத்திருக்கார். இது வந்து ஒரு 20-30 கிரந்தத்துக்கு மேலே சேவிச்சு அதுலேருந்து 300-400 பிரமாணம் எடுத்திருக்கார் தேசியன். இதெல்லாம் ஒரு இடத்துல அதை பற்றி பேச்சு இல்லை. எத்தனையோ விஷயம் சொல்லிருக்கார் திருமணம் பற்றி, இது மாத்திரம் இல்லை, எத்தனை இன்ச்சு இருக்கணும்லாம் சொல்லிருக்கார் தேசியன். இது எத்தனை அங்குலம் இருக்கணும், நெத்தியில் இத்தனை அங்குலம் இருக்கணும், இதில் இத்தனை அங்குலம் இருக்கணும் அப்படி தான் சொல்லியிருக்கார். அவர் வந்து அந்த அங்குல கணக்கெல்லாம் கூட எப்போ சொல்லிட்டாரோ அப்போ மூக்கு கீழே இருக்கணும்லாம் வராது. ஏன்னா அதுக்கு எத்தனை அங்குலம் கூட இருக்கும் இல்லையோ, அதெல்லாம் சொல்லணும், அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல காணும். அதனால் அதை பற்றி அவர் மூச்சே விடலை. அதனால் இதெல்லாம் இல்லை அந்த காலத்தில் அப்படின்னு தெரியுது. இருந்தாலும் எத்தனை அங்குலம் சொல்லிருக்கார் இல்லையோ, அப்போ அதெல்லாம் சொல்லலை. இவர் இடம் இருக்கணும், இத்தனை நீளம் இருக்கணும், இத்தனை அகலம் இருக்கணும், எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். அதனால் அது இவர் சொல்லாதபடினால அது அந்த காலத்தில் கிடையாது அப்படிங்கிறது. அதனால் ஹரிபாத ஆக்கிருதிங்கிற ரீதியில் எம்பெருமானுடைய திருவடியை நாம் வந்து திருமணம் எடுத்துக்கிறோம். புன்ற சச்சித்ரவேதிதா, எம்பெருமானுடைய புன்றம் சச்சித்திரமாக இருக்கணும், நடுவில் இடைவெளி இட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்லிருக்கு. இது ஏற்கனவே சொன்ன விஷயம், முன்னாடி சொன்னது இடைவெளி இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறத, இப்போ என்னன்னு கேட்டால் இடைவெளியோட கூட தான் இருக்கணும், இரண்டு அங்குலம் இடைவெளி இருக்கணும் அப்படின்றாரா. இரண்டு அங்குலம் வேறு கணக்கு வேறு சொல்லியிருக்கேன், 4 அங்குலம் நீளம் இருக்கணும், 2 அங்குலம் இடைவெளி இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு போட்டிருக்கேன். அதனால் நல்லா அகலமாக குட்டியாக திருமணம்லாம் எடுத்துக்காமல் நல்லா அகலமாக திருமணம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதுலேருந்து ஆச்சு. நல்லா அழகாக இருக்கணும் திருமணம்லாம் அப்படிலாம் சொல்கிறது உண்டு. ரம்யமாக இருக்கணும், சுப்பாரசும்னா நல்லா பக்கம்லாம் நல்லா இருக்கணும், திருமணம் எட்டுக்கிறத பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்கணும், இவர் திருமணம் எட்டுக்கிறத பார்த்து இன்னொருத்த பயப்படக்கூடாது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாகவும் சௌமியமாகவும் பாரசும் நல்லா சுப்பாரசமாகும் இப்படிலாம் எட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அதனால் புன்ற சச்சித்ரவேதி தான், புன்றம் வந்து இடைவெளியோடு இருக்கணும், இடைவெளி இல்லாமல் இருக்கக்கூடாதுங்கிறத அப்போ சொன்னார், இடைவெளியோடு இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ சொல்கிறார். எதுக்கு ரெண்டு சொல்கிறார் அப்படின்னா, ஒரே விஷயத்தையே ரெண்டு விதமாக சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் உண்டு, அண்மயமாயும் வெத்திரேக்கமாயும் சொல்கிறது உண்டு. என்ன ரெண்டும் சொன்னால் திருடமாகும் ஒரு விஷயமானது. அதனால் இந்த ரீதியில் வந்து திருமணம் எட்டுக்கிறத பற்றி இவர் சொல்லியிருக்கார். எந்தெந்த ஆகாரம்லாம் இடக்கூடாதுன்னு ஒன்று ஒரு பெரிய லிஸ்ட்டே ஒன்று கொடுத்துருக்கேன். சுவாமி தேசிகன் தீபம் மாதிரி, மூங்கில் நிலை மாதிரி, அக்னிஜுவாலம் மாதிரி, மத்ஸ்ய மாதிரி, கூர்மம் மாதிரி, தாமரை மொக்கு மாதிரி நிறைய எடுத்திருக்கேன். கடைசியாக ஒன்றும் இல்லை ரெண்டும் இல்லை, முரம் மாதிரி, அப்புறம் சக்தி கொள்ள சூளம் சூளம் மாதிரி, இந்த மாதிரிலாம் திருமணம் இடக்கூடாது அப்படின்னு இந்த ஆகாரங்கள்லாம் அவர் கண்டிச்சிருக்கார். ஹரிபாத ஆக்கிரதி மாதிரி எட்டுக்கணும் அப்படிங்கிறத வேதமே சொல்லியிருக்க அப்படின்னால கட்டத்தில் இருக்க அப்படின்னால அது மாதிரி எட்டுக்கணும் அப்படின்னு ஹரிபாத ஆக்கிரதியை எட்டுக்கணும் அப்படிங்கிறதையும் சுவாமி தேசியன் இங்கே சொல்லியிருக்கார். எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய திருமணத்துக்குள் அதுவும் இதே மாதிரி ஹரிபாத ஆக்கிரதியாக இருக்கும். ஆனால் அது ஹரிபாதம் இல்லை, அது ஹரிபாதம் இல்லாமல் ஒரு அழகுக்காக இடுறது. முதலே சொன்ன மாதிரி நாம் இடுறது சாஸ்திரத்துக்காக இடுறது, பெருமாளுக்கு இடுறது சௌந்தரியத்துக்காக இடுறது. அது அந்த திருமணம் நம்ம ஹரிபாதம் நினைக்கக்கூடாது, நம்ம திருமணம் நம்ம ஹரிபாதம் நினைக்கிறோம். அந்த பெருமாளுக்கு யஜ்ஞோபீதம் கூட உண்டு, பூனல் கூட உண்டு. பெருமாளுக்கு யஜ்ஞோபீதங்கிறது ஒரு ஆபரணம், அது அவருக்கு நமக்கு பூனல்ங்கிறது சாஸ்திரம், அழகுக்காக இல்லை இருக்குது, அது அவருக்கு எல்லாமே ஆபரணமாக இருக்குது, யஜ்ஞோபீதம் ஆபரணமாக இருக்குது. அது மாதிரி திருமணம் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆபரணம் தான் அவருக்கு. பீதாம்பரம் ஆபரணம்னு விட்டார் எம்பெருமானார் கத்தியத்தில் சொல்லும்போது, அவருடைய கிரீட மகுட சூடாவதம்ச மக்கரகுண்டல கிரேவேக ஹார கேயூர கடக சீவத்ச கௌஸ்துப பீதாம்பர காஞ்சீகுண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா அப்படின்னு எம்பெருமானுடைய பூஷணங்களை சொல்லும்போது பீதாம்பரங்கிறத சேர்த்துட்டார். பீதாம்பரமும் பூஷணம் அப்படின்னார். அது எப்படி அப்படின்னா, நமக்கு வந்து வேணா அம்பரங்கிறது பூஷணம் இல்லாமல் இருக்கலாம்,
ஆனா பெருமாளுக்கு எல்லாமே பூஷணம், ஆயுதம் ஆயுதங்களே கூட சில சமயம் பூஷணமா இருக்கு பெருமாளுக்கு பக்தர்கள் சேவிக்கும் போது. அதனால பெருமாளுக்கு அதெல்லாம் பூஷணமா இருக்கு, பீதாம்பரமும் பூஷணமா இருக்கு, சுமே திருமணம் கூட பெருமாளுக்கு ஒரு பூஷணமாகும் ஆறப்படினால. அப்போ இதே மாதிரி இட்ட அழகா இருக்கு அப்படிங்கிற ரீதியில பெருமாளுக்கு நம்ம இட்டுருக்கோம். இன்னொரு அர்த்தம் தான் நேத்தே சொன்னேன், ஊர்துவம் நயாமிங்கிறாரான் பெருமாள், கூரத்தாழ்வான் சொல்லியிருக்காரு நான் உங்களை எல்லாம் மேலே கூட்டுன்னு போறேன் அப்படிங்கிறதா பெருமாள் காமிக்கிறாரான். இந்த ஊர்து குண்டத்தை தெரிச்சுண்டு என்னுடைய பக்தர்கள் யார் இருக்காலும் அவளை எல்லாம் நான் மேலே கூட்டுன்னு போறேன் அப்படிங்கறத காமிக்கிறதாக பெருமாள் வந்து இந்த ஊர்துவமாக குண்டத்தை தெரிக்கிறார் அப்படின்னு ஆழ்வார் வந்து வரதராஜ ஸ்தவத்தில் காஞ்சிபுரத்தை வரதராஜ பெருமாளை பற்றி சோத்தம் பண்ணும்போது ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்திருக்கார். அதனால ஊர்து குன்றம் தான் இட்டுக்கணும், சிறிய குன்றம் இட்டுக்க கூடாது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. இதே மாதிரி யாகத்தில் யாகம் பண்ணும்போது யாகத்தில் ஒரு சமயம் ஒரு பாத்திரத்தில் வந்து கோடு போடணும், மூணு கோடு போடணும் அப்படின்னு இருக்கு. மூணு கோடு போடுறது எப்படி போடணும், மேலேருந்து கீழேயா கீழேந்து வேலையா எந்த மாதிரி போடணும் அப்படின்லாம் பிரச்சனை எல்லாம் வரும்போது அதில் வந்து வேதமே அழகாக சொல்கிறது என்ன கேட்டால் கீழேந்து ஆரம்பித்து மேலே தான் கோடு போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வேறு குறுக்கு போடக்கூடாது, மேலேந்து ஆரம்பித்து கீழெல்லாம் போடக்கூடாது. எது யாகத்தில் இருக்கக்கூடிய அந்த திரவியத்தில் போடக்கூடிய அந்த மூணு கோடர்களையோ அது கீழே ஆரம்பிக்கணும், கீழேந்து ஆரம்பித்து மேலே போகணும் அப்படிங்கிற வேதமே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கு. எதுக்காக இந்த விஷயத்தை பெரியவாக எடுத்து சொல்லியிருக்கேன், நான் பெரியவா இந்த விஷயத்தை சொல்கிறா எதுக்காக, அப்படி இல்லாமல் மேலேருந்து ஆரம்பிச்சு கீழே போட்டான்னா அவன் வந்து அவன் கீழ் கதிக்கு தான் போவான், கீழே இருந்தாலும் மேலே போட்டான் அவன் மேல் கதிக்கு போவான்னு சொல்கிறான். எதுக்காக பெரியவா இதை எடுத்து சொல்கிறா அப்படின்னு கேட்டால், முக்காசி எல்லா விஷயமே நமக்கு வந்து யாகத்திலேருந்து வந்ததாக தான் இருக்கும். நம்மளுடைய அனுஷ்டானங்களில் எந்த விஷயம் எடுத்து பார்த்தாலும் அது வேதத்தில் யாக அனுஷ்டானத்தில் இருக்க விஷயம் தான் ஒரு முக்காசி அமையும், அது மாறுதல் இருக்காது. நம்மளுடைய செய்கிற காரியங்கள் எல்லாமே கூட அப்படிதான், வேதிக அனுஷ்டானம் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதனால் அந்த ரீதியில் யாகத்திலையும் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கு. அதனால் அந்த ரீதியில் கீழ்ந்து ஆரம்பித்து மேலே எடுத்துக்கிறது தான் ஊர்துவமன்றம், ஆஹா அப்படி தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இதில் தெரியுது. அதில் பகவத்வாத சதிருஷ ஊர்துவன்ற ஆக்ருதி வேதிதா, எம்பெருமானுடைய பாதம் ஹரிபாதம், அந்த ஹரிபாதத்துக்கு போன்ற அதே ஆகாரத்தில் ஊர்துவன்றத்தை எட்டுக்கணும் அப்படிங்கிறத சொன்னவர் அப்படிங்கிறது இதில் தெரியுது. இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அழகாக ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் நாம் இந்த இடத்துல அழகாக பார்க்கணும். அது காளியன் சர்ப்பத்து மேலே எம்பெருமா வந்து தன் திருவடியை வச்சு நர்த்தனம் ஆடினார் அப்படின்னு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், காளிய மர்தனம் ஆச்சு, காளிய மர்தனம் காளிய நர்த்தனம் அப்படின்னு ரெண்டு சொல்லுவாள். காளிய மர்தனம்னா காளியனை அடக்குதுன்னு அர்த்தம், காளிய நர்த்தனம்னா அது மேலே பெருமாள் நர்த்தனம் ஆடினோம் அப்படின்னால காளிய நர்த்தனம் அப்படின்னு ரெண்டு விதமாயும் இது சொல்கிறதுண்டு. இதில் வந்து காளிகன் இருக்கக்கூடிய ஒரு குளம் ஒன்று, அது யமுனா நதியில் சேர்ந்த ஒரு குளம் அது. அந்த குளத்தில் வந்து மேலே காளியன் மொத்தம் தவனம் பண்ணார், ஒவ்வொரு தலை எழுந்திருக்கும் போதும் அந்த தலை மேலே பெருமாள் வந்து கண்ணன் வந்து தன் திருவடியை வச்சோடனே அந்த தலை உள்ளே போயிடுவான், உடனே அடுத்த தலை எழுந்துக்குவான். அவளுக்கு 101 தலை இருந்தது, இன்னும் அடுத்த தலை எழுந்துக்கும், உடனே அந்த தலையில் ஒரு திருவடி வைப்பார், இன்னும் இன்னொரு தலை எழுந்துக்கும் அதில் திருவடி வைப்பார். இப்படி மாற்றி மாற்றி திருவடி வச்சா அதுவே நர்த்தனம் ஆயிடுது. இப்படி மாற்றி மாற்றி இந்த பக்கம் அந்த பக்கம் மாற்றி மாற்றி வச்சா அதுதான் நர்த்தனம், காலை இப்படி இப்படி மாற்றி மாற்றி வைக்கிறது தானே நர்த்தனங்கிறது. அதனால் இதே ஒரு அழகான நர்த்தனமாக இந்த நர்த்தனம் அழகாக இருக்கேங்கிறதுக்காக தேவர்கள்லாம் வந்து வாத்தியங்களை கொண்டு வந்து அவெல்லாம் வாத்தியம் வாசித்தால் இதுக்கு பின்பாட்டாக அப்படி பக்கவாத்தியமாக வாத்தியங்கள் வாசித்தாருன்னா இத்தனை தூரம் இருக்குது. அதில் வந்து காளியன் கடைசியில் வந்து தன்னுடைய இதை ஒத்துண்டுட்டார். காளியனை சேர்ந்தவா அவருடைய பத்திரிகள் நாகபத்தினிகள்லாம் நிறைய பேர் இருந்தா, அவெல்லாம் வந்து மன்னிப்பு கேட்டிருந்தா. அப்புறம் காளியனும் வந்து என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருந்தான். நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், நீ இந்த குளத்தை விட்டு வெளில போயிடு இங்கே இருக்காத அப்படின்னார். நான் எப்படி வெளியில் போவேன், வெளியில் போனால் கருத்மான் என்னை வந்து கொத்தத்துக்கு காத்துன்னுருக்கேன், அவருக்கு பயந்துருந்து அந்த குளத்தில் உட்காந்துருக்கான் அவன், அப்போ கருத்மான் என்னை கொத்தின்னு போயிடுவாரே அப்படின்னா, அப்போ கண்ணன் ஒரு அழகாக ஒரு விஷயம் சொல்கிறார், இனிமேல் கருத்மான் உங்ககிட்டயே வரமாட்டேன், ஏன்னா என்னுடைய திருவடியினுடைய ஆகாரம் உன்னுடைய சிரஸில் இருக்குது, இதை பார்த்தா கருத்மான் பார்த்து கை கூப்பிட்டு போவாரே தவிர அவர் உங்ககிட்ட வரமாட்டார் அப்படின்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் காலையில் வெளியில் வந்தாரான், அவன் கூட்டு குடும்பம் என்னென்ன குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டுனா அந்த காலத்துலேருந்து வெளியில் இருக்கேன் அப்படின்னு பாகவதத்தில் இருக்குது. அப்போது மட் பாத லாஞ்சீட்டம் அப்படின்னு வரும், என்னுடைய திருவடி அடையாளம் இருக்கும் இல்லையோ, அதனால கர்ப்பான் கிட்ட வரமாட்டான்னு. அந்த காளியினுடைய திருவடி அடையாளம் தான் இப்போ கூட நல்ல பாம்புடைய சர்ப்பத்தினுடைய இதில் இருக்குது, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஏகபாத ஆக்கிருத்தி தான் இருக்குது, ஒரு பாதத்தினுடைய ஆக்கிருத்தி இல்லை இருக்குது, அது கீழ்பாகம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உள்ளங்கால் மாத்திரம்தான் பெருமாள் வைக்கிறார் அங்கே காளியினுடைய சிரஸில், மொத்தம் இதுவும் வைக்கலை, சின்ன இடம் தானே காளியினுடைய சிரஸுங்கிறது, சின்னது தானே நம்ம சிறு நம்ம நெத்தி பெருசாக இருக்க மாதிரி காளியனுக்கு பெருசாக நெத்திங்கிற பெருசாக கிடையாது, சர்ப்பத்துக்கு சின்னதாக தானே இருக்கும். அதனால் பெருமாளுடைய குதிங்கால் மாத்திரம்தான் வரா மாதிரி இருக்குது. நாம் இட்டுக்கும் போது குதிங்கால்லேருந்து ஆரம்பித்து மேல் வரைக்கும் மொத்தமும் வரா மாதிரி நாம் இட்டுருக்கோம் அப்படின்னு. அதனால் இந்த பகவானுடைய பாதத்தை லாஞ்சிட்டோம்னா இதை அடையாளமாக சொல்கிறேன், இந்த அடையாளம் இருந்தால்
சத்துக்கள் கூட உங்ககிட்ட யாரும் வரமாட்டா, கருத்து பண்ணால் கை கூப்புவார்னு. அதனால் அதையும் நம்ம இங்கே எடுத்துக்கணும். அந்த மாதிரியான ஒரு ஆகாரம் நாம இப்போ இட்டுருக்கிற ஆகாரம் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. இது வந்து பெருமாளே இதை எடுத்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதுக்கு புராணத்துலேயும் சொல்லியிருக்கு, இது ஒரு சரித்திரம் இருக்குங்கிறது. ஆக இப்படியாக இடைவெளி அதை எட்டுக்கும் போது மொத்தமே பாலம், ஏன்னா காளியனுக்கு மொத்தம் படவே இல்லையோ, காளியனுக்கும் கீழே வெளி அடையாளம் மாதிரி தானே இருக்கு. அதனால் அந்த மாதிரி வெளி அடையாளத்தோடு நம்ம எட்டுக்கணும், உள் அடையாளம் இல்லாமல் வெளி அடையாளத்தோடு. அதுக்காக பெருமாள் திருவிடி தானே மேலே விரலாம் வரைகிறதெல்லாம் சம்பிரதாயத்திலையும் கிடையாது, இப்போ வெளியில் இருக்கிற அடையாளம் மாத்திரம் தான் சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி இட்டுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன். அதுக்கடுத்தது இன்னும் திருமண விஷயத்தில் இன்னும் சில தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் அநேகம் இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து நம்ம அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.